சார் எல்லாருக்கும் வணக்கம் எஸ் எல்லாரும் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் சார் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ஆல் ஆர் ஃபைன் சார் ஹவ் ஆர் யூ ஃபைனா எஸ் சார் எஸ் ரெடி ஃபார் தி செமினார் எஸ் சார் இஸ் 7.00 ஸ்டார்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன் குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் Good evening. Good evening, sir. Good evening. It's my pleasure to welcome you all to this wonderful session tonight. Thank you. Thank you. And we are very happy to see some new faces today. Yeah, very happy today. I would like to extend a special welcome to our mentor, our guru, Mr. Suresh Chalam, sir. Sir, welcome, sir. Welcome. Welcome. Welcome, sir. Once again, thank you all for being here tonight. Let's start the session. Okay, today continue, Mr. Lama. Yeah, today can continue. Yes, sir. Can continue. Yeah, so, what's the expectation today? Today, very expectation. Yeah, let's ask our newcomers today. புதுசா யாரெல்லாம் வந்திருக்கோம் ஷேர் பண்ணலாமா இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இங்கிலீஷ் 30 நாள் கத்துக்கணும் ஏதோ போட்டுருந்தாங்களே என்ன அது என்ன எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கீங்க ஷேர் பண்ணலாமா யார் இருக்கீங்க அவுடை நாயகம் பேசலாமா அவுடை நாயகம் இருக்காங்க பாப்பா குட்டி பாப்பா வந்திருக்காங்க அனகா அனகா பாப்பா நல்லா இருக்கீங்களா பாப்பா பக்கத்துல யாரும் இல்லையா அட்மிட் பண்றதுக்கு கிரேட் சோ வேற யார் ஷேர் பண்ணலாம் இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இங்க வந்திருக்கோம் முருகன் இருக்கீங்க முருகன் ஷேர் பண்ணலாமா முருகன் ஷேர் பண்ணுங்க வடிவேல் இருக்கீங்க யா யார் ஷேர் பண்ணது யார் ஃபர்ஸ்ட் வருது பாப்பா அனகா பாப்பா பேசலாமா பாப்பா அன்மியூட் ஆகிட்டு சார் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் வடிவேல் சொல்லுங்க இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் கோட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை எப்படி ஈஸியா படிக்கிறது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் கோட்ஸ்ல இன்னும் ஜாயின் பண்ணல சோ இதை பார்த்துட்டு கோட்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கேன் ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார் பாப்பா பேசுறீங்களா அனகா பாப்பா கேக்குதா பேசுறது உங்க முடி ரொம்ப சூப்பர் தேங்க் யூ சொல்லீங்களா அவங்க சைலன்ட் சவுண்ட் கேக்குறேன்னு நினைக்கிறேன் சார் ஹெட்செட் ரிமூவ் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன் ஓகே சோ பிச்சை குமார் நீங்க ஷேர் பண்ணுங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் உள்ள வந்திருக்கீங்க என்னெல்லாம் கத்துக்கலாம் ஈஸியா கிராமரே இல்லாம இங்கிலீஷ் படிக்கலாம் அப்படினு சொல்லி சொல்றீங்க சோ நம்ம கொஞ்சம் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் சோ இத தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி பண்ணனும் அப்படிங்கறத ஒரு சின்ன ஐடியா சோ அதுக்காக தான் உள்ள வந்திருக்கேன் சூப்பர் சூப்பர் கிரேட் கிரேட் இங்கிலீஷே வந்துட்டு கிராமர் எல்லாம் இங்கிலீஷ் பேசலாம்னு சொன்னீங்க என்ன சொல்லி கொடுக்க போறீங்க அப்படினு தெரிஞ்சதுக்கு வந்திருக்காங்க இல்ல அப்படி இல்ல சார் நம்ம கத்துக்கணும் இல்லையா கிராமர் நமக்கு மண்டையில வராது சோ இருந்தாலும் அது இல்லாம ஒரு பேச முடியும் அப்படிங்கும் போது நமக்கு தெரிஞ்சிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சோ அதுக்காக நம்ம கத்துக்கணும் அதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு இப்போ தொழில் ரீதியா இருந்தாலும் சரி ஒரு சுற்றுலா போனாலும் சரி பேசிக்கா தமிழ்நாட்டு வெளியே போனா அட்லீஸ்ட் இங்கிலீஷா கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இல்லையா அதுக்கு நம்ம படிக்காத அளவுல போய் பண்ண முடியும் அப்படிங்கும் போது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் சூப்பர் சூப்பர் நிறைய நியூ ஃபேஸஸ் இருக்காங்க இன்னைக்கு எல்லாரும் ஆடியோ வீடியோ எல்லாம் மியூட்டா இருக்கு பேசலாமா அன்பழகி மேம் இருக்காங்க முகவை முருகன் ராஜ்குமார் மது கண்ணன் எல்லாம் என்ன பண்றீங்க வீடியோ ஆன் பண்ணலாமா ஆடியோ வீடியோ ஆன் பண்ணி பேசலாமா எஸ் அன்பழகி மேம் சொல்லுங்க பேச வரதுக்கு எனக்கு வராது மறந்து அந்த புரிஞ்சிக்க முடியும் ஆனா அந்த சடனா பேச தெரியாது எனக்கு வராது அதனால இன்னைக்கு அதை எப்படின்னு பாத்துட்டு நானும் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கேன் சார் ரொம்ப சந்தோஷம் சரி ஓகே நம்ம இப்ப பேசலாம்
அதாவது இப்ப நம்ம இங்கிலீஷ் பேசுறது வந்துட்டு எவ்வளவு ஈஸி இல்ல ஈஸியானதா இல்ல அது கஷ்டமானதா அதை பத்தி ஷேர் பண்ணலாமா? இங்கிலீஷ் நம்ம பேசுறத வந்துட்டு எதெல்லாம் தடுக்குது, நம்மள இங்கிலீஷ் பேச விடாம எதெல்லாம் தடுக்குது, அதை பத்தி பேசலாமா? யார் ஷேர் பண்றீங்க சார்? முதல்ல நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பயமே இருக்கும்னு நினைக்கிறேன். புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்க. நம்ம தப்பா பேசிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல நம்ம பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறோம் நிறைய விஷயங்கள். எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் அதுவா இருக்கும்னு தோணுது சார். சரி, என்ன நமக்கு தடுக்குது இங்கிலீஷ் வந்து நம்மள பேச விடாம? என்னென்ன விஷயங்கள் தடுக்குது அதை ஷேர் பண்ணலாமா? சார் நான் சொல்றேங்களா? சொல்லுங்க திருமால். சார், நம்மளோட ஸ்டார்டிங் வந்து நம்மளோட லொக்கேஷன் தான் சொல்லுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லொக்கேஷன்ல வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாதனால எல்லாம் தமிழ் அதாவது சாதாரண லொக்கேஷன் லாங்குவேஜே பேஸ்டு நம்மளோட லாங்குவேஜ் பேசும்போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பழகிற விதம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம நாலு பேர்கிட்ட நல்ல மதமாக பழகினா நல்லவங்க கிட்ட பழகினா நம்மளும் அதில் ஒரு ஆளாக இருப்போன்ற மாதிரி. இங்கிலீஷ் பேசுகிறவங்ககிட்ட நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் வரும். பட் அவங்ககிட்ட இருந்து நம்ம தொலைவாக இருக்கிறதுனால தான் அது ஒரு காரணமாக இருக்குது சார். பட் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் வந்து அதாவது கல்வித்துறையிலேயும் ஓகே, அது அந்த அளவுக்கு நாலேஜ் கொடுக்க மாட்டிருக்காங்க, அது ஒரு மெயின் பாயிண்டாக இருக்குது சார். சொல்லுங்க, நம்ம இங்கிலீஷ் பேசுறது வந்து தடையா இருக்குது என்ன என்ன விஷயமா நீங்க நினைக்கிறீங்க? தப்பா பேசிடுவோமா என்னவோ அப்படிங்கற அந்த ஒரு பயம் தான், நம்ம கரெக்டா பேசுறோமா அப்படிங்கற ஒரு தயக்கம் அந்த மாதிரி தான் சார். எனக்கு அந்த மாதிரி வந்திருக்குது எனக்கு. ஓகே, நம்ம சரியா பேசுறோமா, கிராமரோட பேசுறோமா, நம்ம தப்பா பேசிட்டா அந்த இடத்துல அசிங்கமாயிருவோம் என்னவோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய நினைச்சு இல்ல ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு முருகன் பேசலாமா? முருகன் பேசலாமா? சொல்லுங்க, நம்மள இங்கிலீஷ் பேசாம தடுக்கிற விஷயங்கள் என்னென்ன, அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்மள இங்கிலீஷ் பேசாம தடுக்கிறதா என்னென்ன விஷயங்கள் நீங்க நினைக்கிறீங்க, அதை பத்தி ஷேர் பண்ணலாமா? இல்ல மீனிங் தெரியாதனால அதை பேச முடியலன்னு நினைக்கிறேன் சார் நான். ஓகே, எப்படி பேசுறது என்ன தெரியாதனால பேச முடியல சார். ஓகே, மீனிங் தெரியாதனால நம்ம எங்க தப்பா பேசிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தினால பேசாம இருக்கணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சோ இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பேசுவோம். அதாவது இங்கிலீஷ் பேசுறதுக்கு வந்துட்டு கிராமர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம், இல்ல நம்ம இங்கிலீஷ் பேசும்பொழுது எந்த அளவுக்கு கிராமர் பயன்படுத்தி பேசிட்டு இருக்கோம், அதை ஷேர் பண்ணலாமா? இது நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணலாம். இங்கிலீஷ் பேசுறது வந்துட்டு கிராமர் பயன்படுத்தி பேசுறது வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம், இல்ல இல்லைன்னா எல்லாரும் நம்ம கிராமர் பயன்படுத்தி தான் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கோமா, அதை பத்தி ஷேர் பண்ணலாமா? ஹலோ சார். பழக்கப்படுத்திட்டோம். ஆனா வந்து இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம்னா இங்கிலீஷ்ல வெறும் 26 எழுத்துதான் இருக்கு.
இத வந்து நம்மளும் இதே மாதிரி வந்து நம்ம தாய்மொழில இருந்து இதே வந்து கடைபிடிச்சு வந்ததுனால நமக்கு இங்கிலீஷ் ஒரு நாலேஜ் ஒன்று வந்திருக்குங்க. இப்ப நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து செல்ஃபா நம்ம எடுத்துக்காத காட்டி நமக்கு வந்து ஒரு தடையா இருக்குங்க சார். இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்காம இருக்கிறதுனாலதான் வந்துட்டு நம்மளால இங்கிலீஷ் பேச முடியல, அதுவே ஒரு பெரிய தடையா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா இந்த இங்கிலீஷ் பேசுறது வந்து கிராமர் பயன்படுத்தி இங்கிலீஷ் பேசுறது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்க? கிராமர் பயன்படுத்தி தான் நம்ம இங்கிலீஷ் பேச முடியுமா? சார் கிராமர்ங்கிறது வந்து நமக்கு தமிழ்ல எப்படி சொல்லுங்க. சார் கிராமர் வந்து அவ்வளவு இது இல்ல, இம்பார்ட்மெண்ட் இல்ல, இம்பார்ட்டன்ட் இல்லைங்க சார். ஓகே அவ்வளவுதான் சார். ஓகே கிராமர் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படி சொல்றீங்க. சோ கிராமர் இல்லாம ஈஸியா பேசிட்டு போறலாம் அப்படி சொல்றீங்க. ஓகே ஓகே கிரேட். சோ வேற யாரோ ஷேர் பண்றீங்களா கிராமர் பயன்படுத்தி நம்ம இங்கிலீஷ் பேசணுமா, கிராமர் பயன்படுத்தி இங்கிலீஷ் பேசுறது தான் வந்துட்டு சாத்தியமான விஷயமா, அதை பத்தி வேற யாரும் ஷேர் பண்றீங்களா? அனகா பாப்பா பேசுறீங்களா? ஓகே பாப்பா பேசுறது கேட்கல. ஓகே வேற யாரும் ஷேர் பண்ணலாம். பேசுவாங்க. நினைக்கிறேன் இல்ல சார், நிறைய பேர் வந்து கிராமர் பயன்படுத்தி எல்லாம் யாரும் அதிகமா பேசல, ஃப்ளூயண்டாவும் யாரும் அதிகமா பேசல, ஆனா பேசுறாங்க. இப்ப சிட்டி சைடு எல்லாம் வந்துட்டு அந்த பழக்க வழக்கத்திலேயே நிறைய பேர் அத மாதிரி பேசுறாங்க. அந்த வில்லேஜ்ல வந்து அந்த தயக்கம் இருக்கு, நம்ம சரியா பேசுறோமா தப்பா பேசுறோமா அப்படிங்கிற அந்த தயக்கம் இருக்கு. ஆனா சிட்டி சைடு பார்த்தோம்னா அவங்க ஃப்ளூயண்டா வந்து கிராமர் பயன்படுத்தி பேசல, அதுவும் நான் பாத்துருக்கிறேன். அதனால கிராமர் பயன்படுத்தி தான் பேசணுங்கிறதுல பேசணும்னு நினைச்சா பேசலாம் சார். அந்த சொல்லுங்க. இன்னொரு விஷயம், கிராம வந்து ஒரு 25% தான் வந்து முக்கியமான விஷயமா தோணுது. 75% இன்னொரு விஷயம் என்னன்னா, மீனிங் அதனுடைய நம்ம பேசுறது அந்த பொருளோட மீனிங் தெரியாததுனால நம்ம அந்த விஷயத்த ட்ரை பண்றது நம்ம விட்டுறோம் சொல்லிட்டு என்னுடைய எண்ணமா இருக்கு. ஏன்னா ஒரு விஷயம், இப்ப தமிழ்னா இப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம பேசி பேசி அப்படியே பயகிறதுனால அந்த விஷயம் நம்ம எல்லாமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இங்கிலீஷ்ல ஒரு விஷயத்த பேசும்போது அதுக்கு அதுக்கான மீனிங் நமக்கு புரியல, அது எப்படி கத்துக்கணும் அப்படின்ற விஷயம் தெரியாததுனால அதை பத்தி நம்ம பேசாம இருக்கோம். அதுதான் உண்மையான விஷயம் சார். ஓகே கிரேட் கிரேட். ஸோ அன்பழகி மேம் சொன்ன அதே பாயிண்ட் தான் ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ நம்ம அதோட மீனிங் தெரியாததுனால அதை வந்துட்டு பேச முடியல அப்படின்றது விஷயம் சொல்லியிருக்கீங்க. சரி ஓகே, நம்ம இப்போ கிராமரே இல்லாம நம்ம பேசின மாதிரி கிராமரே இல்லாம இங்கிலீஷ் பேசுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, எல்லாம் கமெண்ட் பண்ணலாமா? கிராமர் இல்லாமலே இங்கிலீஷ் பேச முடியுமா? எல்லாரும் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாமா? கிராமர் இல்லாம இங்கிலீஷ் பேசுறது சாத்தியமா? நிறைய பேர் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமா சார், அனுப்பலாம்
எஸ் ஆப்வியஸ்லி வி கேன் ஸ்பீக் வித்தவுட் கிராமர் சந்தோஷ் சொல்லியிருக்காங்க அபிபுல்லா சொல்லியிருக்காங்க எஸ் பேசலாம் அவுடைய நாயகம் எப்படி கிராமர் இல்லாமல் பேசுறது அவங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களை பிடிப்போம் அவங்களுக்கு கேட்போம் அவங்களுடைய மைண்ட்ல என்ன இருக்குன்னு சூப்பர் ஸோ 88% வந்து நம்ம எல்லாருமே சொல்லியிருக்க ஒரு விஷயம் கிராமர் இல்லாமல் இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் மட்டும் அது வந்துட்டு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒருத்தவங்க யாருன்னு கண்டுபிடிப்போம் நம்ம அப்படின்னு நீங்கள் சொல்லலாமா கிராமர் இல்லாமல் எப்படி இங்கிலீஷ் பேசுறதுன்னு சொல்றீங்க இல்லையா என்ன உங்களுக்கு அதில் என்ன விஷயங்கள் வந்துட்டு தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை தை அப்படிங்கிறத சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற பீப்புள்ஸ் இருக்காங்க இப்போ என்னோட ஏடி கம்மியான நாங்கள் ஒரு மாதிரி பேசுவோம் ஹாய் அதாவது மாஸ்கோன்னு பேசுவோம் அது வயசு அதிகமானது அவங்கள்ட்ட வந்து வாங்க போங்க அப்படிங்கும் போது இங்கிலீஷ் விளையாட மாறணும் சார் இப்போ வந்து இப்போ வந்து நம்ம பெரியவங்க காலோ சார் பேசுவோம் அது அது ஏதாவது ஒரு வேர்ட் போட்டு பேசுவோம் சின்ன பசங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுவோம் அப்படிங்கும் போது நம்ம பேசுற வேர்ட்ல வந்து மாட்டோம் அப்படிங்கும் போது கிராமர் வின் யூஸ் பண்ணுறது அவனும் மிஸ்டர்னு சொல்றதுக்கும் ஹலோ அந்த ஒரு வேர்ட்டுக்கு வித்தியாசம் இருக்கு கண்டிப்பா அதான் எனக்கு டவுட்டா இருக்கு இப்போ நம்ம ரிவ்யூட் எழுத பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல எழுதும் போது இவர் எப்படி இருக்குன்னு போடுவோம் அதே நம்ம ஆஃபீஸ் லீவ் எடுக்கிற போது யூஸ் பண்ணி புள்ளி அந்த மாதிரி எல்லாம் போடுவோம் அப்படி ஒவ்வொரு வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்கு அப்படிங்கிறது கிராமட்டிக் எல்லாம் எப்படி சார் நம்ம எப்படி பேசுறதா தான் நம்ம பேசுற வேர்ட்ல தான் சார் நிறைய கிராமர் யூஸ் பண்றோம் ஓகே கிரேட் கிரேட் ஸோ உங்களுடைய அந்த டவுட்டுக்கு வந்து இன்னைக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம் கிராமர் இல்லாமல் எப்படி இங்கிலீஷ் பேசுறது அப்படின்றத பார்ப்போம் வேற இருக்கும் டவுட்ஸ் இருக்குங்களா கிராமரே இல்லாமல் இங்கிலீஷ் பேசுறது வந்து சாத்தியம் அப்படின்னு கேட்டோம் 87% வந்து எல்லாரும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நினைக்கிறீங்க சார் கிராமர் இல்லாமல் பேசுறது வந்து கண்டிப்பா சாத்தியம் சார் ஏன்னா நமக்கு டங்கு ட்ரைனிங் கிடையாது சார் சார் சரியான ட்ரைனிங் கிடையாது ஏன்னா நம்ம பேச்சு வழக்கில் எப்பயுமே தமிழே பேசிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏ எஸ் நோ அப்படின்னு சின்ன சின்ன வார்த்தை நம்ம போட்டு பேசிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அந்த ட்ரைனிங் கிராமர் இல்லாமல் பேசலாம்னு தோணும் சார் ஓகே சூப்பர் ஆமாம் சார் முயற்சி நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் கிராமரோட பேசுறது அப்படின்றத ஒரு சில டவுட் சொல்லிட்டு இருக்காங்க கிராமர் இல்லாமல் பேசுறது சாத்தியம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் கடிதம் பண்ணுவோம் இதை பத்தி நிறைய புது நபர்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் வீடியோ ஆடியோ மியூட் அன்மியூட் பண்ணிக்கலாம் நம்ம செஷனை கொஞ்சம் இன்ட்ராக்டிவா கொண்டு போகும்போது இன்னும் நல்லா இருக்கும் சைலண்டா பார்ட்டிசிபேஷன் எல்லாமே இருக்கும்போது சேலஞ்சஸ் இருக்குதா ரொட்டேட் பண்றாங்க சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ரீஜாயின் பண்ணிக்கலாம் சரி ஓகே இன்னைக்கு நம்ம செஷன்ல வந்துட்டு லேட்டர் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வந்து செஷன்ல வந்து நிறைய நம்ம வீடியோல பேசுன மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் இருக்குது நமக்கு ஸோ புது புது அவார்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் நம்ம கொடுக்கறதுக்காக இருக்கிறோம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம் பின்னாடி ஸோ இப்போ வந்துட்டு கிராமரே இல்லாம இங்கிலீஷ் பேசுறது எப்படி அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம சார் வராங்க ஸோ கிராமரே இல்லாம எப்படிலாம் இங்கிலீஷ் பேசலாம் நம்மளுடைய ஆவுடைய நேகம் அவங்களுடைய டவுட்டை மெயினாக தீக்கிறதுக்காக நம்ம சார் வந்து தீக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல ஐ அம் வெல்கம் யூ சார் எல்லாருக்கும் வணக்கம் கேக்குதா சவுண்டு வணக்கம் சார் வணக்கம் யா தேங்க் யூ நல்லா இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க சார் என்ன ஆச்சு எல்லாரையும் பாத்து ஏய் சத்தம் போட வேண்டியல பேசிட்டு இருக்கம்ல சத்தம் போட்டு இருக்கு இந்த பிள்ளை ரைட் சோ கிராமர் இல்லாம எப்படி பேசுறது இல்லையா அதுதான் பேசிட்டு இருந்தோம் நிறைய பேர் ரொம்ப வேலிட் பாயிண்ட் சொன்னாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மணிவேல் சொன்னாங்க இல்லையா ஒரு ஒரு அவர் வந்து மாடு மேய்க்கிற ஆளா இருப்பாரு ஆனா இங்கிலீஷ்காரங்க கூட இருந்து அவர் மாட்டுக்கு இங்கிலீஷ் பேப்பாரு இவர் எங்க இருந்து கிராமர் படிச்சாரு ஹாவ் இட் ரெண்டு எல்லாம் வரணும் அது அப்படி பழகிடும் அந்த ஒரே பாலிசியில தான் நம்ம வந்து இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப நிறைய பேர் எல்லாரும் கொடுத்த பாயிண்ட் பேரு நம்ம ஏன் இங்கிலீஷ் பேச மாட்டோம் அப்படின்னா நமக்கு சுத்தி இங்கிலீஷ் பேசுற யாரும் கிடையாது அதனால இங்கிலீஷ் பேச முடியாது கரெக்டா சோ இங்கிலீஷ் பேசுறதுக்கு கண்டிப்பா வந்து அதுக்கு தகுந்தபடி ஒரு விஷயங்கள் இருக்கணும் ரெண்டாவது வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பயம் என்ன பயம் இங்கிலீஷ் பேச தெரியாது இங்கிலீஷ் பேசுறதுக்கு வந்து தப்பாயிருமோ யாரும் நம்மள தப்பா பார்ப்பாங்களோ யாரும் நம்மள தப்பா எடுத்துக்கிடாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அதே மாதிரி திரும்ப இங்கிலீஷ் பேசணும் நம்ம முடி முடிவு பண்ணிட்டாலும் சரி கொஞ்ச நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் போக 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 நம்ம இங்கிலீஷ மறந்துடுவோம் அந்த சூட்ல ஒரு நாலு நாள் இங்கிலீஷ் பத்தி யோசிப்போம் யூடியூப்ல படிப்போம் நாலு பேரோட பேசுவோம் அப்புறம் காணாம போயிடும்
நம்ம இங்கிலீஷ் பேசாம போறது காரணம் யாருக்காவது அனுபவங்கள் இருக்கா? இதுக்கு முன்னாடி நீங்க இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எங்க ஜாயின் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க, அத பத்தி ஒரு அனுபவங்கள் யாரும் ஷேர் பண்ண முடியுமா? துரைராசன் ஷேர் பண்ணலாமா? அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் துரைராசன். யா சார், இது வரைக்கும் எதுவும் ட்ரை பண்ணல, பட் அஃபீஷியலா வந்து கொலிகோட பேசி பழகினது மட்டும்தான். ஓகே. சோ அதுவும் பாத்தீங்கன்னா எப்பயாவது மீட்டிங் அந்த மாதிரி டைம்ல பேசினதுங்க சார், பட் ஃப்ரீக்வெண்டா வந்து அது பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. வாய்ப்பு இல்ல கரெக்டா? ஏன்னா எஸ் எஸ் நம்ம அங்க பேசும் அதுலயும் ஒரு பயம் ஏன் தத்தை கேப்பாரு, நம்ம ஃப்ரெண்ட் நம்ம லெவல்ல இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் ஹை லெவல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கும், கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷன் இருக்கும், நம்ம லெவல் என்ன நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லையா? எஸ் சார். எஸ் ரெண்டு, எனக்கு தெரிஞ்ச அனுபவம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லாரும் 15,000, 20,000, 12,000 கொடுத்து கோர்ஸ், 8,000 அப்படி கொடுத்து 3 மாசம் கோர்ஸ், 6 மாசம் கோர்ஸ் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, போவாங்க, அதோட முடிஞ்சு போச்சுக்காத. அந்த இங்கிலீஷ் படிச்சதும் புக்கு இருக்கு அதோட இருக்கும், அப்புறம் அவங்க எவ்வளவு இங்கிலீஷ் பேசுறாங்க எனக்கு தெரிஞ்ச யாரும் அவ்வளவு அவ்வளவுக்குள்ள அவங்க ஃப்ளூண்டா பேசுற மாதிரி இல்ல. இங்கிலீஷே படிக்காம பேசுறவங்க வந்து நிறைய நான் பாத்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு இது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கிளாஸும் தனியா போய் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டாவது ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம், இங்கிலீஷ் ஏன் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு எதுக்கு, ஏன் இங்கிலீஷ் படிக்கணும்? நம்ம தமிழ் தாய், தமிழ் தாய் மண், தமிழ் உயிருக்கு உடல் உயிருக்கு என்ன சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டியதானே, ஏன் இங்கிலீஷ் படிக்கணும் கேக்க? அது நம்ம ஊர்ல மட்டும் இருந்தா ஓகே சார், என்ன மாதிரி வெளிநாட்டுக்கு வரவங்க வெளியூருக்கு போறவங்க எல்லாம் என்ன பண்றது? சரி, ஒண்ணு சூப்பர், ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொன்னு, பெரிய பெரிய கம்பெனில வேலை பார்க்கலாம், நிறைய பேர் கூட பழக்கம் வைக்கலாம், சரி, நிறைய மொழிக்காரங்க கூட அவங்க மொழியில உள்ள விஷயங்களை நம்ம இங்கிலீஷ் மூலமா தெரிஞ்சுக்கலாம், அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும். ஓகே, அதுக்காக இங்கிலீஷ் படிக்கணும். வேற யாராவது ஷேர் பண்ணீங்களா? சூப்பர் மார்க். நீங்க போல நாளைக்கு போன அப்படினா சைனா கான்ஃபரன்ஸ் பேச வேண்டியிருக்கும் இல்லையா? வேற எந்த நாட்டுக்காரங்க இல்ல, சைனா, தாய்லாந்து, மியான்மர், வியட்நாம், பிலிப்பைன்ஸ் எல்லா நாடு இருக்காங்க சார். இப்படி பேசினா நம்ம தமிழ்ல பேசினா பேச முடியாது. ஆமா சார். உலகம் முழுக்க பிசினஸ் பண்ணலாம். உலகம் முழுக்க பிசினஸ் பண்ணலாம், வெரி குட். யா சூப்பர் மார்க் ஸ்ரீ. யா வேற ஆதிவாசி கூட்டம் தமிழ்காரங்க போனாலும் ஸ்டேட்டுக்கு போனாலும் தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ், இங்கிலீஷ் வச்சு பேச சமாளிச்சிடலாம் சார். எந்த நாட்டுக்கு போனாலும் இங்கிலீஷ் வச்சு சமாளிச்சிடலாம். ஆமா, எந்த மொழியா இருந்தாலும் அது தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனா இங்கிலீஷ் பேசி சமாளிச்சிடலாம். ஓகே சோ இங்கிலீஷ், நம்ம தமிழ் தெரியாத நம்பர் வரல, இங்கிலீஷ்ல கேக்குறதுக்கு ஒரு ஆட்கள் இருப்பாங்க. ஓகே வேற? ஆமா வேற வேற, நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்றது வந்து மத்தவங்க கிட்ட ஈஸியா இருக்கும், அவங்களோட ஃபீலிங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்மளோட ஃபீலிங்ஸ் அவங்க கேரியர் பண்றது ஈஸியா இருக்கும். இது தெரியாதனால தான் வந்துட்டு நமக்கு நாலேஜ் இருக்கா இல்லையான்றதே அவங்களுக்கு கன்வே பண்ண முடியாமல் போயிடுது. நமக்கு அதை பற்றி நம்ம இதை பற்றி நாலேஜ் இருக்கும், பட் அதை வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாது, அவங்க கிட்ட அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஸோ இங்கிலீஷ்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம இல்லையா, நம்ம ஃபீலிங் ஷேர் பண்ணலாம், ஸ்பெஷலாக வந்து எஸ் நோ தேட் திஸ் அப்படின்னு பேசிக்கலாம், பட் கல்ச்சர் வந்து நம்ம ஷேர் பண்ணுறது, நம்மளோட ஃபீலிங் ஷேர் பண்ணுறது அப்படின்னா வேற லெவலில் இங்கிலீஷ் நமக்கு வேணும், அப்போ தான் ஷேர் பண்ண முடியும். கரெக்ட், ரொம்ப வேல்யூடான பாயிண்ட் மா. யா கடைசி யாராவது ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் சொல்லுங்க, நம்ம டாபிக் குள்ள சார். இப்ப வந்து சார், இப்ப தமிழ் வந்து அவ்வளவு வந்து முக்கியமா யாருமே எடுத்துக்கிறது இல்லை, எந்த நாட்டுல எடுத்துட்டாலும் தமிழ் அவ்வளவு முக்கியமா எடுத்துக்கிறது இல்லைங்க சார். இப்ப வந்து இங்கிலீஷ் எல்லாம் அதிகமா எல்லா கண்ட்ரிலயும் இங்கிலீஷ் தான் மெயினா ரீசன் இருக்கு, சைனீஸ் கண்ட்ரி எடுத்துட்டாலும் இங்கிலீஷ் தான் எடுத்துக்கிறாங்க, நம்ம இந்தியாவே எடுத்துட்டாலும் இங்கிலீஷ் தான் அதிகமா போயிட்டு இருக்குங்க. இப்ப அதனாலதான் வந்து இப்ப நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் எடுக்கிறாங்க. தமிழ் நமக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி வந்து எல்லா நாட்டுக்கும் இங்கிலீஷ் முக்கியமா போயிருச்சுங்க. பல நாடுகள் இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது கண்டிப்பா இங்கிலீஷ் தெரிஞ்சவனு சொல்றீங்க? ஆமாங்க சார், கண்டிப்பா. சரி ஓகேமா, கிரேட், தேங்க் யூ. லாஸ்ட் 30 செகண்ட், வேற ஏதாவது பாயிண்ட் செகண்ட் மேல இருக்கும், ஏன் இங்கிலீஷ் பேசணும், எதுக்கு இங்கிலீஷ் தேவை? சப் புக் சப் புக் ரீடிங் சார், வரியல் சார். ஓகேமா, சப் புக் ரீடிங் சார், ரீடிங் புக்ஸ் பத்தி அதனுடைய மீனிங் தெரிஞ்சதுக்காக நம்ம
அவசியம் தேவைப்படுது சார். எஸ் இந்த பாயிண்ட் தான் நாலேஜ் உள்ள மோட்டிவேஷன் books எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் இருக்கு. இங்கிலீஷ்ல இருக்கு. நம்ம அதை தெரிஞ்சது வந்து அவசியம் நமக்கு இங்கிலீஷ் நாலேஜ் செட் போனா அப்படின்னா இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தா அடுத்த ஷேப் நமக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆமா ரொம்ப கரெக்ட். ஏன்னா இதெல்லாம் படிக்க முடியாது நம்ம. நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட தமிழ்ல எவ்வளவு புக்ஸ் வந்திருக்கோ அது பண்ண முடியும். எவனாவது பாவம் பார்த்து ஹிந்தி புக் இங்கிலீஷ் புக் ரொம்ப ஃபேமஸ் ஆனா ஒன்று ரெண்டு புக் கேன்சல் பண்ணுவான். நம்ம அதை வச்சுக்கிட்டு அலையணும். உலக நாலேஜ் கண்டிப்பா கிடைக்காது சரியா. உலகத்துல உள்ள எல்லா கலாச்சாரத்தையும் உலக போய் தெரிஞ்சிடும் அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் புக் கண்டிப்பா தேவை. ரொம்ப முக்கியமானது. யா இது என் ஃபேவரட் பாயிண்ட். எல்லா பாயிண்டும் உண்மைதான். அதுல இது என் ஃபேவரட் பாயிண்ட். இன்னைக்கு உலக லெவல்ல நாலேஜ் கிடைக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து நான் இங்கிலீஷ் புக்கு படிக்கிறதுனால. ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றேன். நான் வந்து ஒரு இங்கிலீஷ் புக்கு படி நான் வந்து முத முதல்ல ஒருத்தரோட தமிழ் புக் வாங்கி படிச்சேன். அது உள்ள போவே இல்லை. உள்ள போகலன்னு ஒரு டிஸ்கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவரோட இங்கிலீஷ் புக் வாங்கி படித்தேன். இங்கிலீஷ் புக்கு படிக்கும் போது அப்படியே ஃபுல்லாக உள்ள போச்சு. என்னன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு பிரெயின் ட்ரேஸ் இருக்கட்டும். அவர் வந்து தமிழ் எழுதுவாரா? அவர் தமிழ் எழுத மாட்டார். ஒரு குப்பனோ சுப்பனோ யாரோ ஒருத்தர் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. என்ன சரக்கு தேவையோ சரக்கு சரக்கு கிடைக்காது. இப்ப ரஷ்யா புக் படிச்சா ரஷ்யன்லயே படிச்சாதான் அந்த புக் இறங்கும். டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நமக்கு வந்து சேரும். பட் அந்த அளவு வந்து நமக்கு எஃபெக்டிவா இருக்கு. இது என்னோட கருத்து. ஒத்துக்கிட்டீங்களா அந்த விஷயத்த? யார் எதை சொல்லி விடுவாங்களோ அவங்க மொழியிலே நம்ம படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தமிழ்காரங்களா தமிழ் புக்கு தான் படிக்கணும். அவரோட தமிழ் புக்கு படிக்கணும். அவரோட ஹிந்தி புக்கு படிக்கிறது இங்கிலீஷ் புக் படிக்கிறது நமக்கு புரியாது. அந்த ஃப்ளோ போகாது. இப்போ நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் கூட எழுதி வச்சாலும் சரி இங்கிலீஷில் எழுதுனா நமக்கு சரியா தெரியாது. அது தமிழ் எழுதுவீங்க பழக்குன்னு கண்ணு அதில் போய் பிடிக்கும். ஏன்னா நம்ம மேலே அது மாதிரி பற்று. ஸோ நம்ம இங்கிலீஷ் புக்கு படிக்கும் அப்படின்னா இங்கிலீஷில் எழுதுன ஆத்தர் அந்த புக்கு தான் படிக்கணும். அதான் அவர் சொன்னேன். உலக நாலேஜ் கிடைக்கும். வேர்ல்டு நாலேஜ் வந்து இங்கிலீஷ் புக் படிக்கிறனால மட்டும்தான் கிடைக்கும். இன்னும் எனக்கு ரெண்டு மூணு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ நீங்க வந்து மன்னன் படம்லாம் பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்கு அந்த சீன்லாம். அவன் ஒய்ஃப் வந்து ஏ இது மெக்கானிக் பா இவனை கிட்டிட்டு நான் என்ன பாட்டு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு டயலாக் அடிச்சுட்டு இருக்கும். கடைசியில் ஒரு இடத்துல அது மீட்டிங் போகும்போது அவங்க எல்லாரும் கேள்வி கிண்டல் பண்ண என்ன தான் நீ ஒரு மெக்கானிக் தானே பண்ணியிருக்கேன் அப்படி அப்படி ரஜினி என்ட்ரி அடிப்பாரு அப்படி ஷாயிங்னு ரெண்டு இங்கிலீஷ் பேசுவார் ஒரு சுத்தி சுத்தி கூப்பிட்டு வராரு. ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும் சீன் பாத்திரீங்களா? ஒரு கெத்த காட்டுவார் இங்கிலீஷ் எப்படி தெரியும் அப்படின்னு. பாம்பேல சொல்ற தரவில ஆனா ஏதோ பேசி டாக்டர்கிட்ட போனா சரி அங்கேயும் போய் நாங்கள் இங்கிலீஷ் தான் பேசுது. எங்க அப்பா துறை என்னமா இங்கிலீஷ் பேசுது. எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய கௌரவம் இல்லையா? ஸோ அந்த ஃபேமிலிஸ் இப்போ ஒரு ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்களும் இங்கிலீஷ் பேசுவாங்க. ரெண்டு கப்புள் பெரிய கப்புள் போ அவங்க எப்பவும் வீட்டில் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. அது ஒரு பெரிய மேட்ரு. இப்போ நம்ம இங்கிலீஷ் பேசும்போது நம்ம குழந்தைங்க இங்கிலீஷ் பேசுவாங்க. ஒரு பெரிய கலாச்சாரத்தை உருவாக்க முடியும். ரெண்டது வந்துட்டு எனக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும் தமிழ் மட்டும்தான் தெரியுங்கிறத விட இங்கிலீஷும் தெரியும் அப்படிங்கும் போது நம்மளோட உலக நாலேஜ் இருக்கும் சரி பெருமையும் சரி. யாராவது நம்மகிட்ட வந்து விளையாட்டு காட்டினாலும் சரி எல்லாத்துக்கும் நம்ம அடக்கலாம் இங்கிலீஷ் தெரிஞ்சா. இது என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால நடக்கிற குறை இங்கிலீஷ்லாம் பேசுது அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து ஒரு லெவல் கூப்பிட்டு போயிடலாம் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சா. யா தட்ஸ் இட். ஸோ இதனால நான் நினைக்கிறேன் ரெண்டாவது விஷயம் வந்து இங்கிலீஷ் படிக்கிறதுனால நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இங்கிலீஷ் படிச்சதுனால எனக்கு 30 லட்சம் 40 லட்சத்துக்கு எனக்கு பெனிஃபிட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். இல்லாட்ட எனக்கு இந்த நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் அந்த விஷயத்தை ஷேர் பண்றேன் அப்படின்னா நான் படிச்ச தமிழ் புக்கை மட்டும் ஷேர் பண்ண முடியுமா எனக்கு ஒன்னு சொல்லுங்க. சரியா நான் படிச்ச அந்த தமிழ் புக்கை ஷேர் பண்ண முடியுமா? நான் படிக்கிற எல்லா புக்குமே இங்கிலீஷ் இங்கிலீஷ் புக்கு. இதை படிச்ச கண்டுதான் எனக்கு வந்து இந்த விஷயத்தை மட்டும் வந்து ஷேர் பண்ண முடியுது. ஓகே இதுலயும் இருக்கு தமிழ் புக் இல்லைன்னு இல்ல. இங்க இருக்கு ஒரு புக் இருக்கு இல்லைன்னு இல்ல. ஆனா அந்த ஒண்ணு இருக்கு. ஸோ நமக்கு உலக நாலேஜ் வேணும். ஒரு அது வந்து பிஸ்னஸாக இருக்கட்டும் லைஃபாக இருக்கட்டும் எதா இருக்கட்டும் எதுக்குனாலும் சரி நம்ம இங்கிலீஷ் வந்து வேணும். அப்புறம் நமக்கு நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் நிறைய நாலேஜ் கிடைக்கும்.
அதனால இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் தேவை அப்படின்னு நான் தெரியறேன். தட்ஸ் ஆல் தேங்க் யூ. சோ ஓகேவா, இது இது நான் சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் ஓகேவா? ரொம்ப முக்கியம் வேல்யூ படுதா சார்? நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸ்மே வேலிட் பண்ணதா சார்? அதெல்லாம் ஓகே, சந்தேகமே கிடையாது. சரி ஓகே, சோ தட்ஸ் இட். ஓவர் டு தேங்க் யூ ஃபார் த டைம் ஆண்டனி. ஓவர் டு யூ. தேங்க் யூ சார். சோ ரொம்ப நம்ம சார் வந்துட்டு செமினார் எடுக்கும் போதே அது வேற லெவல்ல இருக்கும். இதுல சார் வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக நிறைய பேர் நீங்க வந்ததா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சார் வேற லெவல்ல அதை கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சோ கிராமர் இல்லைனாலும் எப்படி இங்கிலீஷ் பேசலாம்? இதுல எல்லாரும் ஒரு சின்ன லாஜிக் நம்ம யோசிச்சு பாக்கலாம். நம்ம சின்ன பிள்ளையில இருந்து வந்துட்டு இங்கிலீஷ் தமிழ் படிச்சிருப்போம், தமிழ் வந்து கத்துருப்போம். தமிழ் சின்ன பிள்ளைல இருந்து நம்ம கத்துக்கும் பொழுது கிராமர் இதெல்லாம் படிச்சு ஸ்கூலுக்கு போய் அதெல்லாம் அதாவது கிளாஸுக்கு போய் தான் கத்துக்கிட்டோம். அதாவது கிராமர் இல்லைனாலும் நம்ம சொல்லிக் கொடுத்து, அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்து, சொந்தக்காரங்க சொல்லிக் கொடுத்து, அப்படியே சொல்லிக் கொடுத்து சொல்லி கொடுத்து நம்ம கத்துட்டோம் இல்லையா? அந்த மாதிரி லாஜிக் தான் நம்ம இதுல பார்க்க முடியும். ஸோ இங்கிலீஷ் அப்படின்றது கிராமர் இல்லாம கத்துக்க முடியும் அப்படின்றத நம்ம இங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்துட்டு படிச்சுட்டு இருக்கவங்க, இப்ப படிச்சுட்டு இருக்கவங்க எப்படிலாம் வந்துட்டு மாஸ்க் கலப்பி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஆடியன்ஸ்ல யாராவது வந்துட்டு சாங்ஸ் பாடலாம், இல்ல வந்துட்டு ஏதாவது இங்கிலீஷ்ல வந்துட்டு ஒரு டயலாக் பேசுறேன் அப்படின்னாலும் பேசலாம். நம்ம வந்து இன்னைக்கு ஆடியன்ஸ்க்காக வந்து அவார்டு ஒரு செஷன் வச்சிருக்கோம். யார் வந்து சாங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா தாராளமா இங்க பாடலாம். ஸோ அவங்களுக்கான ஸ்டேஜ் இது. யார் ரெடியா இருக்கீங்க இங்கிலீஷ்ல சாங்ஸ் படிக்கிறதுக்கு? நான் ரெடி. யார் ரெடியா இருக்கீங்க? நம்ம டீம்ல இருந்து யாரும் வர வேண்டாம், நம்ம மத்தவங்கள்ட்ட கேட்போம். யாரும் இருக்காங்களா இங்கிலீஷ்ல சாங்ஸ் பாடணும்? ஏதோ நமக்கு தெரிஞ்சதை பாடலாம். இங்க வந்துட்டு இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு யாரும் வந்து தப்ப நினைச்சிடும் அதெல்லாம் நினைக்க வேண்டாம். உள்ள வந்து இறங்கி நம்ம பாடுவோம், நமக்கு தெரிஞ்சதை பாடலாம். இல்ல இங்கிலீஷ்ல ஏதோ டயலாக் பேசுற அப்படின்னா அதுவும் நம்ம பேசலாம். யார் ரெடியா இருக்காங்க? இல்ல பயங்கர சைலண்டா இருக்காங்களே. ஏதோ இங்கிலீஷ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வர நினைக்கிறாங்களா? ஓகே கிரேட். சோ இதுக்கப்புறம் வந்து யாரும் பாடணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு கடைசியில பாடணும்னா கூட பாடலாம். எல்லாருக்கும் அவார்டு இருக்கு இன்னைக்கு. இங்கிலீஷ்ல வந்து பாட்டு பாடுறவங்களுக்கு வந்து டயலாக்ஸ் ஏதாவது பேசுறவங்களுக்கு வந்து அவார்டு இருக்கு. சோ யாருனாலும் பாடலாம் இந்த செஷன் முடிகிறதுக்குள்ள. அவருடைய நாயகம் ப்ரிப்பேர் ஒன்றும் பண்ணல சார். பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சதை பாடுங்க, அதனால ஒண்ணும் இல்ல. ப்ரிப்பரேஷன் பண்ணி பண்ணோம், சில தெரிஞ்சதை பாடலாம். நம்ம டீம் தான் இருக்கோம் இல்லையா? இங்க பாடுறீங்களா அவருடைய நாயகம்? எல்லாருக்கும் அவார்டு உண்டு பாடுறவங்களுக்கு. நம்ம இங்கிலீஷ் கிளாஸ் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கவங்க எப்படி எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, என்ன மாதிரி வந்துட்டு சொல்றது ஒரு ஜாலியா ஒரு அலப்பறையோட எப்படிலாம் கூத்தடிச்சு படிச்சுட்டு இருக்காங்க, ஆனா இங்கிலீஷ் படிக்கிறாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். இது அவங்கள இங்கிலீஷ் பேசுறாங்களா? ஆடியன்ஸ்ல யாராவது இங்கிலீஷ் பேசுறாங்களா? நீங்க தமிழ் சொல்லி அது எப்போ அந்த ப்ரோக்ராம் சார்? அதுவும் இன்னைக்கு பண்றோம் சார். நம்ம யாராவது பேசலாம். ஓகே சார், அதையும் நம்ம முடிச்சிடலாம் சார். அப்போ இது சரி ரைட் ஓகே. நானும் சந்தோஷம் பேசுறேன் சார். ஸ்டார்டிங் இல்ல இல்ல இருங்க இருங்க நீங்க இருங்க, நம்ம ஆடியன்ஸ் கிட்ட இருக்கோம். நம்ம டீம்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பேசலாம். சரி ஓகே, இப்ப யாராவது சொல்லலாமா? அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கத்து தரும் அப்படின்றத வந்து யாரு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல முடியும்? அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கத்து தரும். வெரி குட், சூப்பர் 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 சூப்பர், ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. அவ்வளவுதான் இங்கிலீஷ். நீங்க என்ன இங்கிலீஷ் வந்து கிராமர் எல்லாம் படிக்க முடியாது சொல்றீங்க, அரணக்கா சொல்றீங்களே. மழை வந்து பயிர் வளருதோ இல்லையோ எல்லாரும் தலையிலயும் வந்துட்டு முடியா வளரணும், அத நான் வந்து கட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றதாக யாரு இங்கிலீஷ்ல பேசுவோம்? மழை பெஞ்சு பயிர் வளருதோ இல்லையோ, பயிர் வளருதோ இல்லையோ எல்லாத்துலயும் முடியா வளரணும், நான் அதை கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார் அது இங்கிலீஷ்ல சொல்றது? நம்ம டீம் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. எல்லாம் மெசேஜ் பண்றீங்க, நோ நம்ம டீம் இருக்க கிடையாது, ஒன்லி பப்ளிக்கு தான். யார் பேசலாம்? திருப்பி சொல்றேன், மழை பெஞ்சு பயிரெல்லாம் வளருதோ இல்லையோ எல்லா இடத்துலயும் முடியா வளரணும், அதை நான் கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை இங்கிலீஷ்ல பேசுறேன், யார் பேசலாம்? யார் ரெடி? சரி ஓகே, நீங்க பிரிப்பேர் பண்றதுனா பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட். ஓகே சோ இன்னும் ரெண்டு மூணு வார்த்தைகள் நம்ம சொல்லுவோம். இதுல வந்துட்டு
அப்ப வந்துட்டு நீங்க அப்படியே பேச முடிஞ்சா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களோட வீடு எங்க இருக்கு அப்படின்றது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம்? அவனோட வீடு எங்க இருக்கு அப்படின்றது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ரொம்ப கஷ்டமான வீடா இருக்கு அவனை சொல்லிருக்காங்க. சரி ஓகே இது சொல்லுங்க, அவனோட வீடு எங்க இருக்கு, இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம்? சும்மா நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாம், யாரும் வந்து தப்பா நினைக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஷேர் பண்ணலாம். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. Where is his house? Oh, super, super, super. Correct. Yeah. Where is his house? Where is his house? அதன சொல்லுங்க. Yeah. கொஞ்சம் நீங்க வீடியோ ஆஃப் பண்ணி பேசலாம் நினைக்கிறேன். வாய்ஸ் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. So, super. First question வந்துட்டு கரெக்டா சொல்லிருக்காங்க, அவருடைய நாயகம். ரெண்டாவது வந்துட்டு அவனுக்கு சகோதரி இருக்கிறாங்களா அப்படின்றத எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? பப்ளிக் யாரா ரெடி? இன்னைக்கு நம்ம பேசுறவங்க எல்லாத்துக்குமே வந்து அவார்டு உண்டு. யாரெல்லாம் இதை சந்திக்க தயாரா இருக்கீங்க? நம்ம ஆவடி நாயகம் ரெடி ஆயிட்டாங்க. ஆவடி நாயகத்தை காப்பாற்றி அவங்களுக்கு சகோதரி இருக்கிறாங்களா? அவங்களுக்கு சகோதரி இருக்கிறாளா? How many sisters வரும் அதுக்கப்புறம் இருக்காங்களா? How many sisters? அவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கு நீ அவார்டு வின் பண்றது யார் ரெடியா இருக்கீங்க? வரலாம், ஓபன் டு பப்ளிக், யாரோட வரலாம். நம்ம டீம் தாண்டி, நம்ம டீம்ல இருக்கவங்க யாருக்கும் கிடையாது. ஓகே, நான் அடுத்தடுத்த வேர்டு சொல்றேன். யாருக்கெல்லாம் எந்தெந்த வேர்டு தெரியுதோ டக்குனு ஜாயின் பண்ணி நீங்க சொல்லலாம். அவன் எங்கே போனான், இதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? அவன் எங்கே போனான், where is going, how, where is going. யார் ஒருத்தர சொல்லலாமா? ரெண்டு பேர் சொன்னீங்க, யார் சொன்னீங்க? சார் மோகன் சார், where is going. அவன் எங்கே போனான், say he is going. Where is he gone, where is he gone வருமா சார்? Where he is gone, where is he went. அடுத்தது வந்துட்டு உனக்கு பணம் கொடுத்தது யார், இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம்? கார்ப்பரேட் எம்ப்ளாயீஸ் நாட் அலோட், கார்ப்பரேட்ல வேலை பார்க்கறவங்க அலோட் கிடையாதுனே அந்த செஷன்ல. ஆமா, நாங்கெல்லாம் ஏழை எளியவங்க, தமிழ் தெரியாதவங்க, கொஞ்சம் தத்தைக்க பத்தி இங்கிலீஷ் பேசுறவங்க இல்லைன்னா இந்த இங்கிலீஷ் சொல்லிருக்கோம். கார்ப்பரேட் லெவல்ல வந்து அடிக்க கூடாதுங்க. சரி, நெக்ஸ்ட். உனக்கு பணம் கொடுத்தது யார், இதை வந்துட்டு எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? எங்க ஆவுடைய நாயகம் எங்க இருக்காங்களா? எஸ், whom you will give money as a. ஆ, சூப்பர் சூப்பர் சூப்பர். You will give money. இன்னொரு தடவை சொல்லுங்க. Whom you will give money. ஓகே ஓகே, கிரேட் கிரேட். வேற வேற யாரை சொல்லலாமா? இது என்ன சொன்னாங்க, என்ன வார்த்தை அது, என்ன சொன்னாங்க சார்? உனக்கு பணம் கொடுத்தது யார் அப்படிங்கிற ஸ்டேட்மென்ட் சார், நீங்க சொல்லுங்க. ஆவுடைய நாயகம், whom you will give money. கரெக்ட்டா தெரியல, பட் ஏதோ சரி பண்ணிட்டேன். எஸ் எஸ், அத சொல்லிருக்காங்க. கிரேட் 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 மா. ஓகே சூப்பர். வேற யாரு ஷேர் பண்றா? வேற யாரு? அடுத்த சென்டென்ஸ் நம்ம சொல்லுவோம். யாருக்கெல்லாம் என்ன சென்டென்ஸ் எழுதி வேணா வச்சுக்கோங்க, எழுதி வச்சிட்டு நீங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹூ ஹேவ் தி மணி, யாருது? ஹபீபுல்லா.
உனக்கு பணம் கொடுத்தது யார் அப்படின்றது தான் क्वेश्चन. நீங்க என்ன சொல்றீங்க திருப்பி சொல்லுங்க. Who have you the money? ஓகே கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? சூப்பர். ஓகே சார். கேக்குது. குட் ட்ரை குட் ட்ரை சூப்பர். ஏ நம்ம டைப்பிங் கொடுத்துட்டு இருக்காங்க, சக்தி கொடுத்துருக்காங்க. Who give to you money? ஓகே கிரேட். டைப்பிங்கும் போடலாம், நம்ம பேசுறவங்க பேசவும் செய்யலாம். டைப்பிங் போட்டுருங்க, சூப்பர். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். அடுத்த சென்டென்ஸ் வந்துட்டு அவன் புகைப்பிடிப்பது உண்டா? இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணலாம்? இந்த ஸ்டேட்மென்ட் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அவன்ங்கிறதுக்கு என்ன? He is smoking. Does he is smoking sir? யார் சொன்னது? யார் சொன்னது இப்போ கடைசியா? துரையரசன் சார். சூப்பர் 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 துரையரசன். கிரேட் கிரேட் கிரேட். அகைன் ஒரு ரிபீட் பண்ணலாமா? சார் சூப்பர். He is smoking. He is smoking boy. சக்தி டி சம வேற லெவல் வேற லெவல். சரி நீங்க அவார்டு யாருக்கு போ? அவார்டு ரொம்ப டஃப்பா போகும்னு நினைக்கிறேன் சார். எல்லாரும் பயங்கரமா ஷேர் பண்ணிருக்காங்க சார். இருக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோம், இதெல்லாம் நம்மள பேச முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சென்டென்ஸ் வந்துட்டு அவள் வந்த பொழுது நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அவள் வந்த பொழுது நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அதுதான் வந்துட்டு சென்டென்ஸ். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? இந்த அவார்டு வந்து நீங்க கரெக்டா இங்கிலீஷ் பேசுறதுக்காக இல்ல, இந்த அவார்டு வந்து நீங்க இதெல்லாம் முயற்சி பண்ணீங்க, இங்கிலீஷ் பேக்கே முனைகிறீங்க, அதுக்காக அவார்டு. சரியா? சோ தப்பா நினைக்காதீங்க, எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்க. யாருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கோ அவார்டு கொடுப்பாங்க. இது சரியா இங்கிலீஷ் பேசுறதுக்கான அவார்டே கிடையாது, இங்கிலீஷ் பேச நான் முயற்சி பண்ணினேன் அப்படிங்கிறதுக்கான அவார்டு. சரியா? சோ கண்டிப்பா எல்லாரும் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களான்னு பாக்கணும். அப்படி ஓட்டு போட்டு அவங்களுக்கு அவார்டு இன்னைக்கு கண்டிப்பா. நம்ம எவ்வளவு எஃபர்ட் கொடுக்குறோமோ அவங்களுக்கு தான் நம்ம டீம்ல எப்போதுமே அவார்டு கொடுப்போம். சோ அதுதான் முக்கியமான விஷயம். ஏ சொல்லுங்க அவடே நாயகம். I am meeting when she will come. எனக்கு ஒரு பயலும் அவ்வளவு அந்த புக் வச்சது கிடையாது. எவ்வளவு பெரிய புக் எடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு புக்கை வாங்கி 1000 ரூபாய்க்கு செல் பண்ணாலும் பாத்திருக்கீங்களா? நிறைய தப்பு இருக்கு, எழுத்துக்கள் தப்பா இருக்கும், வார்த்தைகள் தப்பா இருக்கும், சும்மா தில்லு தனவட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் புக்ல. ஆனா அதையும் வந்து எடுக்கிறாங்க. சோ அவட நாயகம் சொன்ன மாதிரி நம்ம எதையுமே முயற்சி பண்ணணும். தப்பா இருக்கும், கடைசி வரைக்கும் தப்பு பண்ணி தான் படிக்க முடியும். ஆனா நம்ம தப்பு பண்ணனும், முயற்சி பண்ணனும். அதான் நம்மளோட பாயிண்ட். ஓகேமா? சூப்பர் பாயிண்ட். சூப்பர் வாங்கினாகம். ரொம்ப அருமையா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. கிரேட். சோ இப்ப 6 ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோம். 7வது ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். நீ பெங்களூர் சென்றது உண்டா? நீ பெங்களூர் சென்றது உண்டா? இதுதான் ஸ்டேட்மெண்ட். நீ பெங்களூர் சென்றது உண்டா? இந்த வாக்கியத்தை வந்து எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அனகா சாங்ஸ் பாடுறாங்களா வசன்? ஓகே ரெடியா இருக்க சொல்லுங்க, நம்ம இதை முடிச்சு பாட சொல்லலாம். யூ கோயிங் இன் பெங்களூரு மோகன் சொல்லிருக்காங்க. சூப்பர் குட் குட். வேற ஹேவ் யூ விசிட்டட் இன் பெங்களூரு? சூப்பர். யார் சொன்னது இப்போ? இப்போ யார் சொன்னது? துரையரசன் சார். துரையரசன். கிரேட் கிரேட் கிரேட். சூப்பர்.
அருமையா சொல்லிருக்கீங்க, கிரேட். தேங்க் யூ சார். திரேஷன் அவங்க நேமே நோட் பண்ணி வச்சுக்கலாம். யாரெல்லாம் திரேஷனுக்கு ஓட் பண்ணுமோ பண்ணுங்க, பர்சனலா கமெண்ட் பண்ணுங்க. Sir, you go to Bangalore. என்ன தர சொல்லுங்க? You go to Bangalore. Okay, okay. Super. You went to Bangalore and ate. Yes, unbelievable, ma'am. Super. Great, great, ma'am. Great. இலங்கவன் சார் உங்களுக்கு அலௌட் கிடையாது சார். வந்து நம்ம சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, கார்பெட் இருக்கவங்களும் அலௌட் கிடையாது. ஓகே, சோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். அடுத்தது நீ இந்த சட்டை எங்க இருந்து வாங்கினாய், இந்த சென்டென்ஸ் வந்துட்டு இந்த வாக்கியத்தை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம்? சொல்லுங்க மக்களே, டெக்னிக்கல் சொல்லுங்க. நம்ம அடுத்தடுத்து நம்ம அனகா சாங் பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அனகா உள்ள கொண்டு வரணும், எல்லாரும் அவங்களுடைய பாட்டை கேக்குறதுக்கு அவரும் பாருங்க. சூப்பர் பிச்சை குமார், சூப்பர். இன்னொருத்தர சொல்லுங்க, எல்லாரும் கேக்குற மாதிரி. வேர் பை யுவர் ஷர்ட். குட் குட் குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், கிரேட் கிரேட். வேர் டிட் யூ பை திஸ் ஃப்ரம் ஷர்ட்? யார் சொன்னது சார்? துரையரசன். நாளை உன்னை ஒரு திரைப்படத்திற்கு கூட்டிச் செல்கிறேன். இந்த வாக்கியத்தை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நாளை நான் உன்னை ஒரு திரைப்படத்திற்கு கூட்டி செல்கிறேன். இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? பேசுறவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். டுமாரோ கோயிங் டு தியேட்டர். நாளை நான் உன்னை திரைப்படத்திற்கு கூட்டி செல்கிறேன். சூப்பர் மோகன், சூப்பரா ட்ரை பண்ணிருக்கீங்க, கிரேட். அவுடைய நாயகம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசினா கேக்கும். நீங்க மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க சார். நாளை நான் திருப்பி சொல்லுங்க சார். நாளை நான் உன்னை திரைப்படத்திற்கு கூட்டி செல்கிறேன். டுமாரோ ஐ வில் அதுக்கு அப்புறம் வேற ஸ்டக் ஆயிருச்சு. டுமாரோ வி வில் கோ தியேட்டர். குருதி மட்டும் பார்த்தா தான் வேடு வரும் போல இருக்கு சார். பாருங்க சார் தான் இருக்காங்க, இங்க தான் இருக்காங்க சார். பாருங்க கூட்டி செல்கிறேன். இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த வேடு டக்குன்னு ஸ்டக் ஆயிருச்சு. ஓகே சூப்பர். வேற யாரும்? Tomorrow I will go theater. Mugavai Murugan சொல்லிருக்காங்க, Tomorrow I am go to cinema for you. Shakti D சொல்லிருக்காங்க, I will go to cinema on tomorrow. Super. Abibullah sir, Tomorrow I will go cinema with you. Wow, super super. Correct sir. Great great. Super ah சொல்லிருக்கீங்க. Abibullah சொல்லிருக்காங்க, Tomorrow I will going you to the movies. Okay, great great. Tomorrow I will take you to the movie. Wow, super super ma'am. Anvalagi ma'am. Ma'am, inno thoda chalalama? Sir, tomorrow I will take you to the movie. Super super. So naan naalai unnai thirayappaduthirukku koodichidalen kettadhukku romba correct ah vandha Anvalagi ma'am sollirukanga. Great. So kadaisiyana oru sentence paapom. Maruthuvar eppozhudhu varuvar? இதுதான் கடைசி சென்டென்ஸ். இதில் யார் சொல்றீங்க? எஸ் சசிகுமார் சொல்லியிருக்காங்க, டுமாரோ ஐ வில் கோ டு தி சினிமா வித் யூ. ஆர்த்தி ஆரோக்கியராஜ் சொல்லியிருக்காங்க, டுமாரோ ஐ வில் பிக் அப் யூ ஃபார் சினிமா. சார் இன்னொரு சொல்லுங்க, மருத்துவர். மருத்துவர் எப்பொழுது வருவார்? அதுதான் சென்டென்ஸ் வாக்கியம். When will the doctor come? Wow wow super. Great ma'am, great, super.
சோ ஆல்மோஸ்ட் எல்லா சென்டென்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். சோ அட் தி மூமெண்ட் வந்து பிரசன்ட்ல எல்லாரும் வந்துட்டு சொன்ன உடனே இமீடியட்டா எல்லாரும் வந்துட்டு ஸ்போர்ட்டிவா கலந்துகிட்டு எல்லாருமே வந்து ஆன்சர் சொல்லியிருக்கோம். முகவி முருகன் சொல்லியிருக்காங்க, வென் டாக் கம்ஸ் டாக்டர். எஸ் சசிகுமார் சொல்லியிருக்காங்க, டாக்டர் வென் வில் கம். சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். கிரேட். ரொம்ப இதுல வந்துட்டு யாருக்கெல்லாம் அவேர் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்க டைப்பிங் கொடுக்கலாம், பர்சனலா கொடுக்கலாம். நம்ம அன்பழகி மேம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, அவுடையப்பன் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, அவுடைய நாயகம் பண்ணிருக்காங்க, மோகன் பண்ணிருக்காங்க, அபிபுல்லா. ஸோ இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத நீங்க பர்சனலா மெசேஜ் பண்ணலாம். நம்ம எண்ட்ல வந்து அவங்களுக்கு வந்துட்டு அவார்ட்ஸ் கொடுப்போம். லோகேஷ் சர்மா சொல்லியிருக்காங்க, வென் வில் தி டாக்டர் கம். யா சூப்பர், கிரேட் கிரேட் கிரேட், சூப்பர் லோகேஷ். சோ இப்போ வந்துட்டு நம்ம அனகா ரெடியா இருக்காங்களா சாங்ஸ் பாடுறதுக்கு? யா அனகா ரெடி ஆயிட்டாங்க. வாவ் சூப்பர் 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 அனகா பேபி, ரொம்ப அழகா வளர்த்திருக்காங்க அனகா. கிரேட் கிரேட் சூப்பர் பாப்பா. யார் இந்த பாட்டு கத்து கொடுத்தாங்க சொல்லலாமா? யார் இந்த பாட்டு கத்து கொடுத்தாங்க? ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், கிரேட் கிரேட் கிரேட், ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க, சூப்பர். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ப்ராக்டிஸ் செஷன்லாம் முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்தது வந்துட்டு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கிராமர் எல்லாம் எப்படிலாம் இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ரியலாகவே அதை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இது வரைக்கும் வந்துட்டு ஸ்பாட்லேயே வந்துட்டு நம்ம டைலாக்ஸ் கொடுத்து அதை பேசி ரொம்ப அழகாக எல்லாரும் பண்ணிட்டுருக்கோம். நம்ம சைடில் சவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கலாம், நம்ம மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். சூப்பர் கிரேட். ஸோ எல்லாரும் அவார்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க, அவார்டு யார் கொடுக்கணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் பர்சனலாக கொடுங்க, நம்ம கடைசியில் யாருக்கெல்லாம் அவார்டு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பார்ப்போமா, அதாவது இப்போ நம்ம இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக வந்திருக்கோம், எப்படிலாம் படிக்கலான்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி படித்தவங்க எப்படிலாம் இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க அதை பார்க்கறதுக்கு பார்ப்போமா, எல்லாம் பார்க்கறது ரெடியா இருக்கீங்களா, எல்லாம் டைப் பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கவங்க எப்படிலாம் படிச்சுட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க சொல்லுங்க. பார்க்கலாமா எல்லாரும் டைப்பிங் கொடுங்க. எஸ் எஸ் ஐ எம் வெயிட்டிங் சார், சூப்பர். எஸ் 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 எல்லாம் சொல்லியிருக்காங்க, கிரேட் கிரேட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்கவங்க எப்படிலாம் பண்றாங்க அப்படின்றத பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சாங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு சாங் வந்து பாடுறதுக்காக அனிஷ்னா வராங்க. எஸ் அனிஷ்னா ரெடியா இருக்கீங்களா? எஸ் ரெடி சார். ஓகே சாங் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம், சாங் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். சோ சாங் பாடுறதுக்காக அனிஷ்னா ரெடியா இருக்காங்க. எஸ் அனிஷ்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஓ ஓ ஓ ஓ ஓ Oh 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 I messed up tonight I lost another fight yeah Anthony music sir adu vandu avanga நம்ம ஜூம்ல பண்ணும்போது டிலே ஆகி வருதுல சார், அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு அப்படி சொன்னாங்க, அதனால மியூசிக் தான் பாக்க சொன்னாங்க சார். அப்ப ஓகே ரைட், थैंक यू, சாரி கிருஷ்ணா, நீ ஸ்டார்ட் பண்ணு. I messed up tonight. I lost another fight. I still
mess up, but I'll just start again. I keep falling down. I keep on hitting the ground. I always get up. Now see what's next. Birds don't just fly. They fall down and get up. Nobody learns without getting it wrong. I won't give up, no, I won't give in till I reach the end, then I'll start again. No, I won't leave. I wanna try everything. I wanna try even though I could fail. I won't give up, no, I won't give in till I reach the end, then I'll start again. No, I won't leave. I wanna try everything. I wanna try even though I could fail. Oh, 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 try everything. Oh, 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 try everything. Oh, 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 try everything. Oh, 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 oh. Look how far you come. You feel hot with love. Baby, you done enough. Take a deep breath. Don't beat yourself up. Don't need to run so fast. Sometime we come last, but we did our best. I won't give up, no, I won't give in till I reach the end, then I'll start again. No, I won't leave. I wanna try everything. I wanna try even though I could fail. I won't give up, no, I won't give in till I reach the end, then I'll start again. No, I won't leave. I wanna try everything. I wanna try even though I could fail. I'll keep on making those new mistakes. I'll keep on making them every day. Those new mistakes. Oh, 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 try everything. 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 Okay, sir, finish. Oh, super, super, Vanishna. எப்படி இருந்துச்சு இந்த சாங்? யாரும் ஷேர் பண்ணலாமா? எப்படி சாங் பண்ணாங்க? நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. சூப்பர் 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 சிஸ்டர். Thank you. எப்படி வந்தாலும் இந்த பாட்டு படிக்கணும் தெரிஞ்சுக்கங்க. ஏனா நீங்க லைன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இங்கிலீஷ் பாட்டு படிச்சாதான் நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்கன்னு அர்த்தம். ஆ. நான் அவர் இங்கிலீஷ் பாட்டு பாடுங்களா? ஆ யாரே? பாடுங்க. அபிமுல்லா பாடுங்க. அபிமுல்லா சார். ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் எல்லாம் கேட்டிருப்பாங்க சார். பிலீவர் சாங்னு ஒரு சாங் வந்திருக்குல சார். பாடுங்க பாடுங்க பாடுங்க. மோட்டிவேஷன் சாங். ஆ. அது எனக்கு புடிச்ச வரி ஒரு நாலு வரி இருக்கு சார். அந்த வரி மட்டும் பாருங்க. தரணும் பாருங்க. I was unbroken from a young age, talking you, shooking to the mass, writing my poem, the dog that looked at me, took to me, shocked at me, feeling me, singing from hatred, from the pain, talking my message from the wing, speaking my lesson from brain, seeing the beauty thought there. Okay, sir. Yeah, great, great, ma, great. Yeah. Oh, thank you, sir. Thank you. Spontaneous on the participate panirukinga. Great, great. Bala handles panirukanga. Yes, Bala, solunga. Theriyama handles aichcha? Seri kandipaanga theriyama irukku nanikiren illaya? Okay, okay. Right. Great. So songs padiyaachi. So yaarukla indha maari songs padanum ready a irunga. Nama sir sonna maari nama english course la varanga indha songs padittu dhaan adutha steps ku poga mudiyum. So ellarum adha songs padradhu ready a irukalam. சோ இப்போ வந்துட்டு நம்ம அடுத்தது இப்போ சாங்ஸ் பாடிட்டோம். இப்போ எப்படி இங்கிலீஷ் கன்வர்சேஷன்லாம் எப்படி பேசுறாங்க அப்படின்னு வந்து பேசுறதுக்காக நம்ம டீம் வராங்க. ஸோ அதை பத்தின ஒரு சின்ன சாம்பிள் ஒரு சின்ன டெமோ கொடுக்கறதுக்காக வராங்க. எஸ் ரெடியா இருக்கீங்களா டீம்? ஓகே சார். சந்தோஷ் கிருஷ்ணராஜ். எஸ் சார். எஸ் சார். சிம்பல் அகைன். யா கோபுரம்.
ஸ்டார்ட் பண்ணலாமா சார் ரெடியா I am always ready. Okay, Armiya. Hey, boss. Huh? Hey, boss. Huh? What is this, man? You following like a hedgehog? Dude, had you said this to me, I would drop you, man. I am going to write the rear exam, buddy. If you come with me, I am going to no pass the exam. Sure. My friend, dude, I tell you something. Even if goddess Leni herself drop you also, you will not pass. It's a joke. What else this? Don't bother about astrology. Keep it neighbor paper at the pass exam. Get lost. I can't leave you so easily. Or else you say, I don't drop at this time. That is, you are fail. Or else you say, you updated in state press, getting gold medal. Terrible. I don't give space for all this. Come, get off my back. So, you don't, I want you be successful. Okay. Go. Hey, enough. Come. Instead of taking these many people, had you take some big cloth, he would have become a boutique shop owner, buddy. These many paper take, how do you fail the exam? Not the problem, buddy. Exam time, I am going to exam hall. Forget the wearer I have, keep at the exam pit. That is the problem. This is the item. Make the plan to know where are I have to keep the slimmer bit. Sometime I move the master pit. Practice make the man perfect. Yes, that means practice will always make the man perfect. Said Swami Vivekananda. Henceforth, hey, what is this meaning? Yes, that means practice will always make the man perfect, said Swami Vivekananda. Henceforth, roles even post can make you fail, buddy. Can make you fail. Boss, how are you, boss? It's been long 6 months. Last year we meet. See, you put on weight. Look at me, how trim I am. Ha. You suffering from diabetes? Full diets are coming arrears. I will become more trim. You should also reduce your weight because we are all together. Who is this old man? Your uncle? Who is this? Your attendant? Ha. This guy is highest giving me tips. I am joking. Don't get angry. I am Venkat. I am boss Arya friend. What? Venkat Arya friend? Oh God. This look like a mufti feather. Nice meeting you. I went to talk to you lot of thing. Come, we go. What is that? Had I known guys like him will come, I wouldn't talk to you come. This shit. Leave the exam. Let it be there, boss. Very important thing. What is that? I have released a new thing. Are you released new? Yeah. 4 months old. It's a boy. Look at that. Hey, there is our buddy. As if he has released Avatar 100 close. Bloody. Hey, leaves, bro. Not the evening getting your tree free. Boss, what are you telling? My friend is getting to work. Come, go watch, you have released the. Boss, it's vacation time for kids. Oh. They are very much fasted to me, them, for your vacation.
our exam earlier exams like a picnic no that's why I am back to everyone here by the way are you married no next time when you come to your right earlier exam you should bring your wife along that's your request you should marry at the right time boss hey you write an earlier exam can the error you don't talk about errors stupid hello where are you hello how are you yeah I'm fine how are you I'm doing well just pass at least this exam good. yeah sure all the best hey what is this man it's milk you had drink up night no I slept hey he's old man buddy come on leave him oh friendship is this what's our next plan family planning for you hey I did not ask you boss what's our next plan why are you like building up scientist man ask up your those scientists who send the rocket at moon both are dullest at the earlier exam go well listening go get lost yeah okay hey get lost man get lost hey let's cut our friendship today Arya, why man? Then what man? He look like elder son of Adam Evil. Is if you are friend, then who am I? Huh? What is this man? Don't be so insensitive. This is 5-year friendship, you know. Oh, I see. Friendship from heart is friendship. No, that is the face value. Very interesting. Poo. Okay. Super. Yes, super. Studio முடிஞ்சது சார். வேற லெவல். Thank you. யார் இத பத்தி ஷேர் பண்ணுமா? எவ்வளவு அழகா பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி யார் ஷேர் பண்ணுமா? எப்படி இருந்துச்சு இத பாக்கும்போது உங்களுக்கு? யா சரத் பேசுறாங்க சரத். சொல்லுங்க சரத் அன்மீட் பண்ணிட்டு பேசலாம் நீங்க. சார் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சார் இந்த மாதிரி கான்வர்சேஷன் கேட்கும்போது. ஏன்னா வந்து யூஸ்வலா இங்கிலீஷ் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போக்கன் கிளாஸுக்கு போனோம்னு வச்சுக்கங்களேன் சும்மா கிராமட்டிக்கல்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லி கொடுத்துட்டு எதுவுமே நம்ம கத்துக்கவே முடியாது இது கேட்கும் போது உண்மைக்குமே எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ரொம்ப ஆர்வம் வரும் நம்மளும் பேசலாம்னு ட்ரை பண்றதுக்கு ஒரு இதா இருக்கும் அண்ணன் அது பிரதர் சந்தோஷ் என்னோட பிரதர் தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அண்ணன் இப்படி பேசும்போது கேட்கும் போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருந்துச்சு அவங்களோட அசன்ட் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகி நல்லா பேசினாங்க மத்தபடி எல்லாரோட கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்யூ எவ்ரி ஒன் கிரேட் சூப்பர் சரத் சூப்பர் தேங்க்யூ சரத் தேங்க்ஸ் பிரதர் தேங்க்ஸ் இனி நாங்க பேசுறது எல்லாமே இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் தான் அமெரிக்கா இங்க முதலமைச்சர் ட்ரம்பா சரி ஓகே சார் தேங்க்யூ வேற யாரும் ஷேர் பண்றீங்க இதை பத்தி என்ன அருமையா பேசிருக்காங்க அபிபுல்லா சொல்லிருக்காங்க வேற லெவல் காமெடி சார் இங்கிலீஷ் சார் அபிபுல்லா ஷேர் பண்றீங்களா சார் டைப் பண்ணிட்டேங்க யா என்ன ஃபீல் பண்றீங்க வேறட்ட பேசுறத வச்சு யா வேற என்ன சொல்றாங்க இங்கிலீஷ் பேசுறாங்க நல்ல தெளிவா தான் பேசுறாங்க நமக்கு புரிய மாட்டேங்குது அவ்வளவுதான் புரிஞ்ச சொல்லல எப்படி பேசிக்கறாங்கன்னு ஓகே ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு இங்கிலீஷ் எல்லாரும் நீங்களா பேச ஆரம்பிச்சி நம்ம இன்னும் படிச்சு முடிக்கல நம்ம போயிட்டு தான் இருக்கோம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் வால்க புள்ள ஒரு கிடையாது யா எவ்வளவு நாள் ஆச்சு 4 கிளாஸ் போயிருக்கோம் சார் 4 5 கிளாஸ் போயிருக்கோம் அவ்வளவுதான் சார் Class. I just got 4 class, 5 class only, sir. Oh my God, 4 class, 5 class. just about 4 class, 5 class. So this is what the training is, you know. அதாவது யாரோ சொன்னாங்க இல்லையா இவரு ட்ரைனிங் இப்படி எடுப்பாரு இங்கிலீஷ் எப்படி இருக்கு அப்படின்னா இங்கிலீஷ் இப்படிதான் இருக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு This is the fun, இதான் happening. இன்னும் நிறைய விஷயங்கள் இது பத்தி இருக்கு அதாவது உங்களுக்கு எப்பவும் தெரியும் நம்ம ஒரு விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை இறங்கி சாதிக்காம விட போறது கிடையாது ஓகே ஒரு கமிட்மெண்ட் ஒன்னு எடுத்துட்டோம்னா முடிக்கணும் இப்ப இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கிளாஸ் வந்தாச்சுன்னா இங்க இருந்து கிளம்பும் போது இங்கிலீஷ் பேசிட்டு தான் போகணும் அல்லது உங்களுக்கு மோச்சமே கிடையாது
கடைசி வரைக்கும் உங்க கூட வச்சு இங்கிலீஷ் பேசாம அனுப்ப போறது கிடையாது. எப்பவும் நடிகர் சொல்லுது நம்ம இந்தியா ஃபுல்லாவே வந்து பாடத்துக்கு வந்து இன்ஜினியரிங் படிச்சு கொடுத்தாலும் சரி, இன்ஜினியர் படிச்சு நாலு கழிச்சு நாலு வருஷம் கழிச்சு கையில சர்டிபிகேட் மாடு மச்சாலும் சரி, இங்கிலீஷ் பேசாலும் போ நாசமா போன்னு விட்டுருவாங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் என்னைக்கு வந்து ஒருத்தரை உள்ள எடுத்துட்டு அவங்கள கடைசி வரைக்கும் அவங்களுக்கு படிச்சு கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சு அனுப்புறாங்களோ அதுதான் நான் வந்து சரியான எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லுவேன். நம்ம இந்தியாலயும் சரி உலகத்திலயும் சரி எங்க வந்து யாரு கோர்ஸ் சொல்லி கொடுக்காங்களோ அந்த கோர்ஸ் அவங்களை கடைசி வரைக்கும் கூட இருந்து சக்சஸ் பண்ணி விட்டா மட்டும்தான் அவங்க அந்த கோர்ஸ் எடுக்கணும், அந்த இன்ஸ்டியூட் நடத்தணும், ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வைக்கணும். இல்லைன்னா ஸ்கூலே ஆரம்பிக்க கூடாது, காலேஜே ஆரம்பிக்க கூடாது, இன்ஜினியரிங்கே ஆரம்பிக்க கூடாது. எனக்கு தெரிஞ்சாதான் ஸோ எல்லாரும் பண்ண முடியுதா இல்லைன்னு தெரியல, நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டுதான் நம்ம ஒரு கிளாஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த கிளாஸ்ல சக்சஸ் ஆகிற வரைக்கும் அவங்களை விடக்கூடாது. என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் கூத்தடிக்கலாம், இப்படிதான் இங்கிலீஷ் படிக்கணுமா அப்படின்னு கூட ஷாக்கிங்கா இருக்கும். இது இங்கிலீஷா, இதுதான் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். பட் நம்ம இங்கிலீஷ் பேசணும், லைஃப் லாங்கா நம்ம படிக்கணும். இந்த லைஃப் லாங்கா இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு எவ்வளவு ரூபான்னு எனக்கு தெரியாது, எவ்வளவு ரூபா இல்ல லைஃப் லாங்கா இங்கிலீஷ் படிக்கிறது எவ்வளவு ரூபான்னு கேட்டேன். நம்ம வெறும் 3000 கொடுக்குறோம் சார். ஓ வெறும் 3000 சரி, ஓகே சார். லைஃப் லாங் இங்கிலீஷ் படிக்க தெரியாது, இதுவரை வேற எதுவும் விஷயங்களை ஷேர் பண்ண பண்ணலாம் சார். நோ வெறும் 3000, ஜஸ்ட் 3000. அதாவது நம்ம ஏன் இங்கிலீஷ் பேச மாட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் பேசுற குரூப் கிடையாது. அதே மாதிரி சும்மா நாலு பேர் பேசி இங்கிலீஷ் பேசினா நாலு நாலு பேசும் அப்புறம் மறந்துடும். இதுக்குன்னு தனியா வேணும். இப்ப ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி வச்சு வாரம் வாரம் இங்கிலீஷ் பேச வச்சு அது ஒரு குரூப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி செஷன் பண்ணி வேற ஒரு லெவல்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அதே மாதிரி கண்டிப்பா நீங்க வந்து இங்கிலீஷ் கிராமர் இல்லாம பேச போறது கிடையாது, கிராமரோட தான் பேசுவோம். பட் கிராமர் சொல்லி கொடுக்காமலே கிராமரோட பேசுவோம். இதுதான் நம்மளோட லைஃப் லாங் விஷயங்கள். ஸோ இது வாரம் நாலு நாள்ல எப்படி இருக்கு, இன்னும் ஒரு வருஷம் எப்படி இருக்கும், ஒரு வருஷம் கழிச்சு இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும். இதோட நோக்கமே என்ன, ஒரு பெரிய கம்யூனிட்டி உருவாக்கணும், நம்ம ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், இங்கிலீஷ் பேசுற சமுதாயம். இது எகெயின் நம்ம தமிழுக்கு எகெயின்ஸ்டா உள்ளது கிடையாது, ஆனா நம்ம உலக நாலேஜ் தெரிஞ்சுட்டதுக்கும் நம்ம எல்லாரும் ஒரு நம்மள யுனைட் பண்ணும், நம்ம எல்லாத்தையும் ஒத்துமை வைக்கும் அப்படிங்கிற இந்த கேலி கிண்டல் சிரிப்பு. இப்ப அவங்க கிளாஸ் எப்படி மிங்கிளாகி ஒரு சிரிப்பு கேலி கிண்டலோட பண்றாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். அது ரெண்டாவது வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் தப்பா பேசுவோம்னு ஒரு பயம் இருக்கும். சோ தப்பா பேசினா அந்த இங்கிலீஷ் சரியா நம்ம பயப்படுவோம் எல்லாருமே, அந்த ஒரு பயத்தை கொள்றது, பயமா அதை கொல், அதுதான் இந்த ட்ரைனிங் சரியா. ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்துட்டு நம்ம ஏன் இங்கிலீஷ் பேச மாட்டோம், இங்கிலீஷ் பேசுற ஆளுகள் கூட இருக்க மாட்டோம். சோ இங்க வந்து வெறும் இங்கிலீஷ் பேசுற ஆளுகள் கூடதான் இருக்கும், இங்கிலீஷ் தான் பேசுவோம் நம்ம. சோ அந்த நம்ம வீட்லயே அந்த கல்ச்சர் உண்டு பண்ணலாம். இப்ப வாசல்லாம் படிக்கும் போது குழந்தைங்க கூட எல்லாரும் சேர்ந்து இங்கிலீஷ் படிச்சுட்டு இல்லையா மீனிங் சொல்லி கொடுத்துட்டு வேற லெவல்ல அந்த அனங்க செம்மையா பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு 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 ஃபேமிலிக்குள்ள நம்ம குழந்தைங்க வந்து இங்கிலீஷ் பேசும்போது நம்ம குழந்தைங்க கூட இங்கிலீஷ் பேசும்போது அதுங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் கிடைக்கும் சரியா. அந்த ஒரு விஷயம் நம்ம தலைமுறையோட முடிஞ்சு போச்சுன்னா இல்ல நம்ம அடுத்த தலைமுறைக்கும் இதை போய் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஒரு விஷயங்கள். கமிட்மெண்ட், இங்கிலீஷ் பேசி முடிக்கிற வரைக்கும் இதோட பினிஷிங் கிடையாது. இதுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி, இதுக்குன்னு ஒரு நம்ம ஒரு சமுதாயம் உருவாக்கி ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸா கடைசி வரைக்கும் இந்த இங்கிலீஷ் பேசி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்டோட இது ஆரம்பிச்சிருக்கோம். இதை தவிர இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வெறும் இங்கிலீஷ் படிக்கிறதுனால மட்டும் இல்ல, இங்கிலீஷ் படிச்சு இன்கம் பண்ணலாம். இங்கிலீஷ் படிச்சு நீங்க வெளியே போய் இன்கம் பண்ணலாம் இல்லையா, இங்கிலீஷ் படிச்சு இங்கிலீஷ் பேசி வேற லெவல்ல ப்ரொமோஷனும் இன்கம் பண்ணலாம். இன்னொன்னு, இங்கிலீஷ் படிச்சு நீங்க நிறைய பேருக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு நம்ம குரூப்ல சேர்ந்து அவங்க மூலமா இன்கம் பண்ணலாம் இல்லையா. அந்த விஷயம் ஷேர் பண்றமா? எஸ் சார் கண்டிப்பா. நீங்க கண்டிப்பா பண்ணுங்க, நான் எதுவும் ஆட் பண்ணேன். எஸ் சார். சோ இப்ப நம்ம சார் சொன்ன மாதிரி தான், இப்போ இவ்வளவு ஃபன்னா ஃபன்ஃபுல்லா லைஃப் லாங் வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் இங்கேருந்து படிச்சுக்க போறோம். இதுல நம்மள எத்தனையோ பேர் வந்துட்டு நம்ம வெளியில இங்கிலீஷ் படிச்சிருப்போம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயிருப்போம், அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம அதெல்லாம் படிச்சிருப்போம். நம்ம அவ்வளோ ஒரு அமௌண்ட் கொடுத்து படிச்சுட்டு நம்ம அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கிலீஷ் வந்துட்டு ஃப்ளூயண்டா நம்மளால பேச முடியுதா, இல்லை நம்ம இங்கிலீஷ் வந்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து பண்றோம் அதுல நம்ம அடைஞ்ச பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ஷேர் பண்ண முடியும். வரும் இதுக்கு முடி நம்ம இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி அந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால சரளமா இங்கிலீஷ் பேச முடியுதா, அதோட அனுபவத்தை யாரும் ஷேர் பண்ணலாமா? ஒருத்தர் ரெண்டு பேர் ஸ்ரீதியா சொல்லிருக்காங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் நிறைய போய் பேசவே முடியல. கிளாஸ் படிச்சா கண்டிப்பா வெற்றி நம்மதே. ஆவுடி நாயகம் சொல்லிருக்காங்க யார் கிரேட். எஸ் யார் பேசுறீங்க சொல்லுங்க. சார் நான் சொல்றேன். யா சொல்லுங்க.
நான் வந்துட்டு 7 வருஷம் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன். ஆனா யூகேஜி தான் கிளாஸ் எடுத்தேன் நானு. அப்ப அவங்க வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஒரு அது ஒரு கோர்ஸ் அங்கேயே ஸ்கூல்லயே வச்சிருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து. அப்ப நான் கத்துக்கும் போது கத்துக்கிட்டேன், பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர முடிஞ்சது. ஆனா ஃப்ளூயண்டா என்னால பேச முடியல வில்லேஜ்ல இருந்து போனதுனால. ஏன்னா என்னோட சரௌண்டிங்ஸ் யாரும் அந்த மாதிரி இல்ல. அந்த ஸ்கூல்ல புதுசா அந்த பேச கத்துக்கும் போது எனக்கு கொஞ்சம் வந்துச்சு, ஆனா ஃப்ளூயண்டா பேச முடியல. அதுக்கப்புறம் ஸ்கூல விட்டு வெளியில வந்து ஆர்டிஓ ஆபீஸ் போகும்போது அது என்ன சொல்லுவாங்க, அந்த சாக்கடை சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி கத்துக்கிட்டதும் அங்க சுத்தமா போயிடுச்சு. அங்க எல்லாமே மறந்துருச்சு எனக்கு. அத மாதிரி அந்த சரௌண்டிங்ஸ்ல நம்ம பேசிக்கிட்டே இருந்தாதான் அந்த பழக்கத்துக்கு அது வருதுங்க சார். வெளியில படிக்கிறோம், ஸ்போக்கன் கிளாஸ் போறோம், அமௌண்ட் கொடுத்து படிக்கிறோம், நம்மளால இங்கிலீஷ் பேச முடியுதா அப்படின்னா அதுவுமே வந்து நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன சந்தேகமா தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்றோம், அதுல நமக்கு எதுவும் வேற ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைக்குதா? இங்கிலீஷ் படிக்கிறது மூலமா நமக்கு வந்துட்டு நமக்கு இன்கம் எதுவும் வருதா அப்படின்னு வந்துட்டு நம்ம யோசிச்சு பாக்கலாம். அந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பேசுறோம். சார் கூட சொல்லியிருந்தாங்க இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே நம்மளால வந்துட்டு இன்கம் ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை ஷேர் பண்ண மேலும். இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே இங்கிலீஷ் வந்து கத்துக்கவும் முடியும், இங்கிலீஷ் கத்துக்கிறது மூலயமா நமக்கு வந்து ஒரு இன்கம் ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? நம்ம மத்த இடத்துல பாத்துட்டு இருக்கோம் இப்போ. எஸ் 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 நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நோ நோ யா யா கிரேட் 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 அவுடைய நாயகம் ஹவு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே அபிபுல்லா எஸ் ஓகே ஓகே வெளியில நோ சார் ரைட். இல்ல இப்போ நம்ம இங்கிலீஷ் கத்துக்கிறது மூலமா இன்கம் ஏர்ன் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். இது வந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்றவங்களா எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்போ இப்போ நம்ம அபிபுல்லா சொல்லிருக்காங்க எஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க, இது வந்து எப்படி அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? அபிபுல்லா இருக்கீங்களா? இருக்கேன் சார். இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே இன்கம் எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அதை பத்தி சொல்லுங்க. எஸ் சொல்லிருக்கீங்க நீங்க, அது எப்படி சொல்ல வரீங்க சார்? இங்கிலீஷ் தெரிஞ்சா, இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும் சார், எவ்வளவு பெரிய கம்பெனி இருந்தாலும் பேசிட்டு அவங்க ஒத்துக்குவாங்க சார். இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் இருந்தா அவங்க போயிட்டு, இப்ப நம்ம ஒரு இன்டர்வியூக்கே போனாலும் மெயின் இங்கிலீஷ் தான் கேக்குறாங்க. யூ டாக்கிங் இங்கிலீஷ் அவ்வளவுதான், ஒரே இது இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் கேக்கதே அவங்க இங்கிலீஷ் தான் பேச சொல்றாங்க. ஓகே அதான் சார் மெயின் ரீசன். ஓகே சோ நீங்க கன்வே பண்ணிருக்கது வந்துட்டு இங்கிலீஷ் நம்ம படிச்சிட்டு வந்துட்டு நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது இங்கிலீஷ் பேசி வந்துட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கேட்கிற கேள்வி, நம்ம எதை பத்தி பேசணும் அப்படின்னா இங்கிலீஷ் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, இப்ப நம்ம டீம்ல படிச்சிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே வந்துட்டு இன்கம் ஏர்ன் பண்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அது பண்ண முடியுமா நம்மளால? அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதை பத்தி யாரும் ஷேர் பண்ணலாமா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்கு நமக்கு? இங்கிலீஷ் நம்ம படிக்கிறதுக்கு, இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு நமக்கு வந்து இன்கம் வரும் எப்படி அப்படின்னு யாருக்கும் தெரியுமா? யாரும் ஷேர் பண்ணலாமா சார்? நம்ம டீம்ல உள்ளவங்க பண்ணலாமா? நோ நாட் அலோட் சார். வடிவேல் சார். எஸ் சொல்லுங்க வடிவேல் சார். நம்ம இதை வந்து இந்த நான் வந்து இங்கிலீஷ் கோர்ஸ் இங்க பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா, இதை படிக்கிறது மூலயமா எனக்கு இந்த அனுபவத்தை வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லி அவங்கள இந்த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வச்சேன் அப்படின்னா எனக்கு இன்கம் கிடைக்கும் சார். யா கிரேட் கிரேட் சூப்பர் 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 ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம இங்கிலீஷ்ல வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டே இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட நம்ம கேட்போம் அவங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்கீங்களா? லக்கணம் கிராமருக்கு ஸ்போக்கன் கண்டு கட்டுக்கட்டா கொப்பிய போயிட்டு வந்தேன், ஆனா சுத்தமா ஒன்றுமே இல்ல. ஆனா இப்ப இங்க நான் திரட்ட இங்க படிக்க வந்தவரு எம்எம்ஜி குரூப் ஒன்று ஸ்டார்ட் ஆகி இங்கிலீஷ் கிளாஸ் அண்ணே எனக்கு உண்மையில ரொம்ப மகிழ்ச்சி. என்ன அப்படி சொன்னா ஒரு பண்ணா போகுது, ரொம்ப வித்தியாசமா போகுது. அது மட்டும் இல்ல, இந்த இங்கிலீஷ் கிளாஸ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக்க நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ணேக்க அவங்களுக்கு சொல்லி அவங்க இங்க இங்கிலீஷ் படிக்க வரையக்க நமக்கு ஒரு பேமெண்ட் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கு ஒரு ஆன்லைனை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கேட்டுட்டே இருந்தா, அவனை நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன்,
இந்த ஒன்லைன்ல பார்த்தா ஒரு 12% அதாவது 3000 ரூபாய்னு சொன்னா 330 ரூபாய் பேமெண்ட் வந்து எனக்கு வந்திருந்தது. உண்மையில ரொம்ப மகிழ்ச்சி. அது எங்க இருக்குன்னு சொன்னா இது இந்த எம்என்ஜி எங்கட இங்கிலீஷ் கிளாஸ் இந்த சிஸ்டத்துல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல உண்மையில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே சார், தேங்க்யூ. இன்கமும் சந்தோஷமும் என்ன சொல்லுவாங்க, அது பெனிஃபிட்டா தான் இருக்கணும். தொட்டதெல்லாம் பொண்ணு, செஞ்சதெல்லாம் பொண்ணு. இங்கிலீஷ் படிச்சாலும் கண்டிப்பா படிப்போம், இங்கிலீஷ் அந்த மாதிரி குரூப் ஆரம்பிப்போம், அது இங்கிலீஷ் பேசி நம்ம பணம் சம்பாதிப்போம். ஆனா அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கூட்டிட்டு போய் அவங்களும் இங்கிலீஷ் படிக்க வைப்போம். நாளைக்கு நம்ம சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கிலீஷ் எல்லாம் பேசுவோம். இப்படி எங்க பார்த்தாலும் வெறும் நல்லது 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 நல்லது, இதை விட ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்கா அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னா அது கொடுக்கு. இதுல எங்கேயாவது ஏதாவது கெட்டது இருந்தா நீங்க சொல்லுங்க. ஆவுடி நாயகம் சொல்லிருக்காங்க, நான் ஸ்ரீராம் சாரால தான் இந்த ப்ரோக்ராம் பாக்குறேன். தேங்க்யூ ஸ்ரீராம் சார். எஸ் ஆவுடி நாயகம், உங்க ஸ்ரீராம் சார் உங்களுக்கு தேங்க்யூ சொல்றாங்க, நீங்க வாங்க. ஆமா ஸ்ரீராம் சார் வந்து ஹாய் சொல்லுங்க ஆவுடி நாயகம்க்கு. ஆவுடி நாயகம் இப்ப சொன்னீங்க இல்லையா நோ அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிட்டே வந்துட்டு நம்ம லேர்ன் பண்றது இப்ப தெரியுதா அதை பத்தி நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். புரியுது சார், புரியுது சார். தட் இஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஓ ஹாய் சொல்லுங்க அவங்க. சார் How are you, sir? Wait a long time. Sir, long time, sir. பக்கத் பக்கத் ஊர்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். ஆமா, இப்போ பாம்பே வந்துட்டாங்க. அதான் சார், எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு சார். சார்ட்ட நான் பேசவே இல்ல 10 டேஸ் ஆ, எனக்கு தெரியாது. அதனால தான் ஷாக்கிங்கா இருக்கு. சரி, எல்லாரும் இப்போ இது இதுதான் நம்ம ஒரு கம்யூனிட்டி உருவாக்கணும். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். சரியா? ஏ துணி காய போடுச்சா? சாரி, நம்ம வந்து நமக்கு நினைச்ச ஒரு வாழ்க்கை உருவாக்கணும். நம்ம நினைச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும் இல்லையா? நம்ம நம்மள உருவாக்கணும். ஸோ அந்த மாதிரி உருவாக்குறதுக்கு ஏற்பட்ட கம்யூனிட்டி தான் அந்த கம்யூனிட்டி. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல ஏன்னா வெளியே போயிட்டு நம்மளுக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நம்ம சிந்தனையான ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நமக்கு தெரியாது. ஒவ்வொரு கோர்ஸ் படிக்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் என்ன கோர்ஸ் படித்தாலும் சரி, லைஃப்ல ஹெல்த்தா இருக்கட்டும், அதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு கோர்ஸ் உருவாக்கி அதுக்கு ஒரு குரூப் உருவாக்கி, ஏன்னா எல்லாரும் சேர்ந்து படிச்சாதான் படிக்க முடியும். எம்எம்ஜி மாஸ்டர் மைண்ட் குரூப் வந்து அதுக்கு தான் காரணம். அதுக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு ஒருத்தர் நம்ம படிச்சுக்கிட்டே போகலாம். சரியா? நம்ம நினைச்சதை கனவு சாதிக்கலாம். அது தவிர இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய பெனிஃபிட் ஆகும். நிறைய பேர் லட்ச லட்சமா நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யாருன்னே தெரியாது. நம்ம எம்எம்ஜில ஜாயின் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் நம்ம டியர் ஃப்ரெண்ட் ஆகி, இப்ப பாருங்க சங்கரன் கோயில் எங்க இருக்கு, பாம்பே எங்க இருக்கு, எங்க வந்து உட்கார்ந்துருக்காரு பாருங்க. இன்னொரு பிள்ளை, ஏ அந்த அந்த பிள்ளை எங்க, ஐயோ வாங்க 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 வாங்க. ஹாய் ஹாய், தெரியுதா அந்த பிள்ளை யாரும் தெரியுதா? திருத்தணிகை நர்மா தானே? இவங்களை அடிக்கடி நான் பேஸ்புக்ல பாத்துருக்கேன் சார். மேம் ஆவுடி நாயகம் உங்களுக்கு ஹாய் சொல்றாங்க, அவங்களுக்கு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ஆவுடி நாயகம், எப்படி இருக்கீங்க? மேடம் பாம்பே எப்ப போனீங்க? எனக்கு நல்ல நண்பர்கள் வேணும்னு தேடக்கூடாது, நம்மளும் உருவாக்கணும் நல்ல நண்பர்கள். நம்ம நல்ல நண்பர்கள் கூட இருக்கணும். நம்ம எங்க போய் வளரணும், எதை போறோமோ அப்படி நம்மளே உருவாக்கணும். நம்மளோட சாம்ராஜ்யத்தை நம்மளே உருவாக்கணும், நம்மளோட உலகத்தை நம்ம உருவாக்கணும். அதுல ஏற்பட்ட இந்த பயணம் தான் இது. அதுல ஒரு பாட்டு தான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங். பிடிச்சிருக்கா அந்த உலகம் எல்லாருக்கும்? அதுக்கப்புறம் நம்ம இயர்லி மீட் பண்ணுவோம், நம்ம எல்லாரும் ஒரு தடவை வந்து மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கூட்டம் வந்து நம்ம எங்கேயாவது செமினார் வச்சு நம்ம மக்கள் எல்லாரும் ஒரு தடவை மீட் பண்ணி ஒரு கெட் டுகெதர் பண்ணி அங்கேயும் ஃபுல்லா இங்கிலீஷு, இங்கிலீஷ் படம் ரிலீஸ், இங்கிலீஷ் டைலாக், இங்கிலீஷ் சாங்ஸ், நம்மளே அந்த மாதிரி அதெல்லாம் பிளான் இருக்கு கம்மிங் டேஸ்ல. லெட்ஸ் சி வாட் இஸ் ஹேப்பனிங். இந்த போனியா போறேன், 9 மணிக்கு போறேன்னா? யா ஓகே மா. யா ஆண்டனி, யூ கேன். எஸ் சார். சோ அதுதான் நம்ம இப்ப சார் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த விஷயங்கள் தான் பார்த்தோம். எப்படி நம்ம டாபிக்ல கொடுத்திருந்த மாதிரி கிராமரே இல்லாம இங்கிலீஷ் பேச முடியும் அப்படி இப்ப எல்லாருக்கும் நம்பிக்கை வருதா? கிராமர் இல்லாம இங்கிலீஷ் பேச முடியுமா இப்ப எல்லாருக்கும் நம்பிக்கை வருதா? எஸ் டைப்பிங் பண்ணலாம். கரெக்ட், இந்த விஷயம் தான். இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எல்லாரும். அதாவது ரொம்ப ஜாலியா
பண்ணா இங்கிலீஷ் படிச்சுட்டே இருப்போம், லேர்ன் பண்ணிட்டே இருப்போம், நம்ம ஒரு கம்யூனிட்டியில இருப்போம், அந்த கம்யூனிட்டி பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம், நமக்கு இன்கம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கோம், எல்லாரையும் நம்ம வந்துட்டு நாலேஜ்லயும் டெவலப் ஆகிட்டு இருப்போம், நம்மளுடைய வெல்த்லயும் டெவலப் ஆகிட்டு இருப்போம், நம்ம லைஃப் லாங் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தோட நம்ம எப்படி எல்லாம் வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும், நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி வந்துட்டு ஆசையை வந்துட்டு நம்ம நிறைவேற்றியதுக்கான ஒரு பயணம் தான் இது. யாருக்கெல்லாம் இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இன்ட்ரெஸ்ட் அதாவது ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எடுத்து பார்க்கலாம், நாங்க பண்ணிட்டு இருக்கோம், நாங்க போய்கிட்டு இருக்கோம், ஜாலியா இருக்கும். இன்னைக்கு வந்து 4 பேர், நாளைக்கு 40 பேர் மும்பைல ஒரே பிளாட்ல ஒரே அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் வந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ற லைஃப் வாழ்ந்துகிட்டு லேர்ன் பண்ணிட்டு, முக்கியமா வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருக்க போறாங்க. இதுல யாருக்கெல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணணுமோ நம்ம டீம் கனெக்ட் பண்ணலாம், ரிஸ்க் இருக்கு நினைச்சா எடுத்து பார்க்கலாம். சோ தட்ஸ் இட், தட்ஸ் இட் ஃப்ரம் டுடே செஷன். சோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருந்தது செஷன்? சோ உண்மையா நம்ம வந்துட்டு இந்த கிராமர் இல்லாம எப்படி எல்லாம் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு பேசணும், அதை பத்தி யாரு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமான விஷயம், நம்ம அவார்டு வின்னர் கொடுக்கணும். நம்ம பப்ளிக்ல வந்துட்டு பாட்டு பாடிருக்காங்க, டைலாக்ஸ் பேசியிருக்காங்க, அவங்கெல்லாம் யாரு அவார்டு கொடுக்கணும்னு சொல்லி பர்சனலா யாரும் மெசேஜ் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து அவார்டும் நம்ம அனௌன்ஸ் பண்ணி ஆகணும். ஸ்ரீவித்யா சொல்லிருக்காங்க, ஸ்ரீவித்யாவுக்கு ஒரு பிளாட் புக் பண்ணுமா, சரி பண்ணிரும். இங்க ஆல்ரெடி 4 பிளாட் பேசிருக்கோம், சோ நீங்க வந்துருங்க சில்லங்கல இருந்து. இதெல்லாம் நம்ம முதல்ல ஒரு தடவை பேசணும். ஸ்ரீ ஞாபகம் இருக்கா? எஸ் சார். ஸ்ரீ ஒரு இடத்துல ட்ரெய்னிங் கொடுக்கணும், இங்க வரணும் பேசுன ஞாபகம் இருக்கா? இல்ல சார், நான் இந்தியால செட்டில் ஆகலாம் வந்து முடிவு பண்ணிட்டேன். வாங்க வாங்க பாருங்க, உலக மக்களை எப்படி நம்ம ஒரு இணைக்கிறோம் இல்ல எல்லாத்தையும். கிரேட் வா. இன்னும் நிறைய டீம் வர வேண்டியிருக்கு, நிறைய பேர் நம்ம வர வேண்டியிருக்கு. இங்க இல்ல, நம்ம எங்கனாலும் உலகம் ஃபுல்லா எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம். உலகம் ஃபுல்லா சேர்ந்து ஒரே சிந்தனை உள்ளவங்கள, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றவங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு உலகம் நம்ம உருவாக்கணுமா? ஓகே, யா கிரேட். நம்ம சிவரங்கன் அவங்களும் சொல்லிருக்காங்க, ஐ அம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. சிவரங்கன் அவங்களும் சொல்லிருக்காங்க, எஸ் நீங்களும் வரலாம், ஸ்ரீவித்யாவோட வாங்க. எல்லாருக்கும் ஃபிளாட்ஸ் இருக்கு மும்பைல. ஆமா, நானும் கண்டிப்பா வரேன், நான் வாசனிட்டுக்கு வரத கமிட்மென்ட் கொடுத்திருக்கேன். சோ நானும் பிரிபேர் பண்ணிட்டு இருக்கேன் வாசன் ஸ்பெஷல் அனகாக்காக. ஓகே கிரேட், மகள் ரெடியா இருக்கா சார்? குருஜிய பாக்க தான் டே வந்தா. கிரேட். சோ இது வந்து வெறும் ஒரு 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 படிப்பு கிடையாது, வெறும் கோர்ஸ் கிடையாது, இட்ஸ் எ கம்யூனிட்டி. இது நம்ம ஒரு உறவுகளை உருவாக்குறோம், அது அதுதான் அதுதான் இதோட மெயின் நோக்கமே. எதை ஷேர் பண்ணுங்கம்மா, என்ன ஃபீல் பண்ணீங்க, நீங்க எப்படி இருக்கு, உங்களோட ஃபீலிங் ஷேர் பண்ணுங்க. அவார்டு அவார்டு வந்து சார் பிக் பாஸ் இது மாதிரிங்களா? ஒரு அவார்டு கன்ஃபார்ம் சார், அனகாவுக்கு வந்து ஒரு அவார்டு கன்ஃபார்மா போகுது சார். வேற யாருக்கு அவார்டு நீங்க கமெண்ட் பண்ணலாம் சார். ப்ரோக்ராம் இன்னைக்கு செமையா இருந்துச்சுங்க சார். எனக்கு நான் உடனே நான் கோர்ஸ் வந்து நான் ஜாயின் பண்றேன் சார், இங்கிலீஷ் கோர்ஸ். எனக்கு இத மாதிரி எல்லாம் பேசணும்னு ரொம்ப நாளா ஆசை. வேற லெவல்ல போயிட்டு இருக்கு, நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருக்கணும். இங்கிலீஷ் கோர்ஸ் சொன்ன உடனே நான் ஏற்கனவே கத்துக்கிட்ட மாதிரிதான் இருக்கும் கிராமரோட அப்படின்னு நான் நினைச்சேன். கிராமர் இல்லாமன்னு சொன்னது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டேன் நானு, எனக்கு கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, நான் ஜாயின் பண்றேன் சார். கிரேட்மா, கிரேட்மா. சோ இது பேசுறது யாருமா? அன்பழகி பேசுறேன். அன்பழகி சார், குரலை மாறி போச்சு, ஏதோ சின்ன பொண்ணு யாரோ பேசுறேன்னு நினைச்சிருந்தேன். அன்பழகி சின்ன பொண்ணு தான், நான் சொல்றேன். என்ன விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம், என்னென்ன மாதிரி புது விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், இங்கே இங்கிலீஷ் லேர்னிங் வந்து எந்த அளவுக்கு இங்கே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க எதுவும் ஷேர் பண்ணணும்னா இங்க தாராளமா ஷேர் பண்ணலாம் சார். நான் விஜயா பேசுறேன் சார். சொல்லுங்க விஜயா. எஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சார். நான் இங்கிலீஷ் கோர்ஸ் படிக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா கொஞ்சம் தள்ளி போட்டுட்டே இருந்தேன். இப்ப இன்னைக்கு பார்த்தோன்னே உடனே ஜாயின் பண்ண முடியும் பண்ணிட்டேன் சார். ஏன்னா முதல்ல கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன் உள்ள, எல்லாம் எல்லாரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கோம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. நான் உடனே ஜாயின் பண்றேன் சார் இந்த கோர்ஸ்லயும். மறந்து போச்சு அது பேசுறதுக்கு யாருமே இல்ல, தமிழ்லதான் பேசிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் பேசுறது ஒரு குரூப் இருந்தாதான் அதை கண்டினியூ பண்ண முடியுங்கிறது இங்க புரிஞ்சிட்டேன் சார். அதனால நானும் ஜாயின் பண்ணி நிறைய பேர் அதை ஜாயின் பண்ண வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்.
கிரேட் சூப்பர் சூப்பர் கிளாஸ் ரூம்ல இருந்து எல்லாரும் வெல்கம் பண்றாங்க சூப்பர் சூப்பர்னே நம்மளுக்கு ரெண்டு கிளாஸ்மேட்ஸ் கிடைச்சிட்டாங்க என்ன थैंक यू थैंक यू கிரேட் லாஸ்ட் 3 मिनिट्स சோ அவார்ட் winner பண்ணிட்ட அப்புறம் ஃபீட்பேக் கொடுத்துட்டு நம்ம செஷன் ஃபினிஷ் கண்டிப்பா சார் நம்ம சிங்கிங்காக அவார்டு வந்துட்டு கண்டிப்பா நம்ம அனகாக்கு தான் கொடுத்தாங்க சார் சோ சிங்கிங்கான அவார்டு கோஸ் டு பேபி அனகா சோ ஒரு அவார்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நமக்கு சோ அடுத்து டயலாக்ஸ் யார் கொடுக்கணும் அப்படினா நீங்க கமெண்ட் பண்ணலாம் நம்ம அத வந்து ஃபைனல் பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பா அவார்ட் சென் பண்ணுவோம் மஹி பாலா கமெண்ட் பண்ணிருக்காங்க மகேஸ்வரி மதுரை பண்ணா லேர்ன் பண்ண மாதிரி இருந்தது சூப்பர் கிரேட் கிரேட் थैंक यू ஆல் சோ கடைசியா நம்ம டீம்ல இருந்து ஒரு रिक्वेस्ट பண்ணிருக்காங்க சார் சந்தோஷ் வந்துட்டு சாங் பாடி நான் அந்த செஷனை நிறைவே பண்றேன் அப்படி சொல்லிருக்காங்க அப்படியா ஓ கிரேட் கிரேட் வா வா சந்தோஷ் வாங்க சார் ஆக்சுவலா நான் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் செஷன் ஸ்டார்டிங்லயே ப்ரோகிராம் மாறிடுச்சு சரி ஓகே கிரேட் ஓகே பண்ணலாமா சார் ஆ பண்ணலாம் எஸ் தாராளமா ஓகே சார் ஓ ஓ ஓ ஓ ஓ ओ 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 I mess up tonight I lost another fight I still mess up but I'll just start again I keep falling down I keep on hitting the ground I just always get up now to see what next don't just fly They fall down and get up. Nobody learn without getting it wrong. I won't give up, no, I won't give in. Till I reach the end, then I'll start again. I want to live. I wanna try everything. I wanna try even though I could fail. I won't give up, I won't give in. Till I reach the end, then I'll start again. I want to live. I wanna try everything. I wanna try even though I could fail. Oh, 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 try everything. Oh, 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 try everything. Oh, 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 try everything. Oh, 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 look how far you come. You fill your heart with love. But baby, you've done enough. Take a deep breath. Don't beat yourself up. Don't need to run so fast. Sometimes we come last, but we did our best. I won't give up, no. I won't give in. Till I reach the end, then I'll start again. I want to live. I wanna try everything. I wanna try even though I could pay. I won't give up, no, I won't give in. Till I reach the end, then I'll start again. I want to live. I wanna try everything. I wanna try even though I could fail. I'll keep on making those new mistakes. I'll keep on making them every day. Those new mistakes. Oh, oh, oh. Hello, Jindu Balama. Yes. Try everything. Oh, oh, oh. Try everything. Try everything. Oh, oh, try everything. Try everything. Oh, try everything. Super, super, super. Great. Try everything. நாயகம் அவர்ட் நாயகம் இஸ் தி அவார்ட் winner சோ அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் அவார்ட் அம்மா எனக்கு தானா நிச்சயமா உங்களுக்கு தான் இல்ல எனக்கு எதிர்பார்க்கவே இல்ல சார் நான் ஜஸ்ட் சும்மா கே தெரிஞ்சிக்கலாம் கிளாஸ்க்குள்ள வந்தேன் எதிர்பார்க்கவே இல்ல நீங்க முயற்சி பண்ணீங்களா அந்த முயற்சிக்கு தான் அந்த அவார்ட் கன்கிரேஷன் சவடே கண்டிப்பா சார் அந்த முயற்சி காரணமே நீங்களும் சிராம் தானா சார்
ஓகேவா கிரேட் கிரேட் வாழ்த்துக்கள் எங்க போனாலும் எங்க போனாலும் முயற்சி பண்ணுங்க எங்க வேணாலும் பேசுங்க கலந்துட்டு Thank you, sir. Okay, yeah. Thank you all for joining this session. So, நம்ம அடுத்த செஷன்ல மீட் பண்ணுவோம். சார் நம்ம அப்டேட்ஸ் இங்க வந்துட்டோம். அடுத்த செஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். Yeah. Thank you, sir. Thank you, sir. Sir, thank you, sir. Thank you all. Thank you, sir. Thank you all. Take care, take care. Yeah, thank you, ma'am. Thank you, sir. Thank you, team. Bye-bye. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Yeah, thank you. Sir, நம்ம டீம் பேசினா வெயிட் பண்ணலாம். லேட்டர். Thank you, sir. Yes, yes. Thank you all. Thank you. நம்ம திரும்ப கனெக்ட் பண்ணலாம். ஓகே? திரும்ப கண்டிப்பா கனெக்ட் பண்ணுங்க. ஓகே மா. சலோ. டேக் கேர். பை-பை ஆல். பை-பை. யாருக்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணணும் மெசேஜ் பண்றாங்க ஜாயின் பண்ணணும் நம்ம டீம் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம இன்ட்ரெஸ்டட் இங்கிலீஷ் குரூப்ல இருந்தீங்க அப்படின்னா நம்ம அட்மின்ஸ் காண்டாக்ட் பண்ணலாம் மற்றவங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் நம்பர்ஸ் இருக்கும் அது காண்டாக்ட் பண்ணலாம் தட்ஸ் இட் செஷன் எண்ட் பண்ணிடலாமா ஓகே ஓகே தேங்க்யூ சார் செஷன் முடிக்க மனசே வரலையா அவுடைய நாயகத்துக்கு நம்ம அடுத்த செஷன்ல ஜாயின் பண்ணுவோம் ஓகே ஓகே இன் பண்றதுல ஒரு சின்ன சவாலஸ் இருக்கு நம்ம செல்ஃபா எண்ட் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்த செஷன்ல மீட் பண்ணுவோம் ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பா சார் थैंक यू சார் थैंक यू थैंक यू ஓகே சார் லோகேஷ் சர்மா நெக்ஸ்ட் செஷன் எப்போன்னு சொல்லிட்டு நம்ம குரூப்ல அனௌன்ஸ்மெண்ட் வரும் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அன்னைக்கு ஒரு அங்கிள்கிட்ட பேசினேன் போன்ல அன்னைக்கு அப்பா போன்ல ஒரு அங்கிள்கிட்ட பேசினேன்